எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு ஒரு புது செஷன், அதாவது நவம்பர் 2021 எக்ஸாமுக்கான பாடங்களை தொடங்க போகிறோம். அப்போ அந்த அந்த லெக்சர் சீரீஸில் வர ஃபர்ஸ்ட் லெக்சராக தான் இது அமையுது. அப்போ ஃபர்ஸ்ட் லெக்சரை தொடங்குறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த பாடத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட பார்ப்போம். அதாவது எங்களோட பாடம் வந்து நிதியியல் சந்தைகளின் தொழிற்பாடுகள், ஃபைனான்சியல் மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ் என்கிறது தான் நாங்க தமிழ்ல பார்க்க போறோம். சரியா? இப்ப இந்த பாடத்துல குறிக்கோள் என்ன? இந்த பாடத்தை படிக்கிறதுனால நீங்கள் என்னத்தை பெற போறீங்கிறதான் பார்க்க போறோம். இந்த பாடத்தின் குறிக்கோள் வந்து வங்கிகளில் வேலை செய்யும் உங்களுக்கு, வங்கி மற்றும் நிதியியல் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் வேலை செய்யும் இந்த நிதியியல் சந்தையை பற்றி ஒரு பரந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காக பரந்த அறிவை பெறக்கூடிய ஒரு பாடமாகத்தான் இது அமைந்திருக்கு. இப்ப ஒரு ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல், ஒரு பேங்கர் எடுத்துக்கோனீங்கடா, ஃபைனான்சியல் மார்க்கெட், ஃபைனான்சியல் என்வாரன்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம உங்களாலேயோ யாராலையுமோ நீண்ட நாள் இந்த துறையில தாக்கு பிடிக்க இயலாது. ஏனண்டா, நீங்களும் நீ எல்லாருமே எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய கரியர்ல முன்னேறத்தான் பார்ப்பீங்க. அப்ப முன்னேறும் போது நீங்க படிச்சதை மாத்திரம் தெரிஞ்சுக்கொள்றதோடு மட்டுமல்லாமல் அன்றாடம் அந்த நிதியியல் சந்தைகளில் என்ன நடக்கிறது என்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிய வேணும் என்று சொன்னா உங்களுக்கு அடிப்படையான அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையான அறிவை தான் நீங்க இந்த பாடத்துல எடுத்துக்கொள்ள போறீங்க. அதோடு நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்ய நிதியியல் சந்தைகளில் என்னென்ன நடக்குது என்று மேலும் அறிந்து கொள்வது எப்படி என்று நாங்க போக போக பார்ப்போம். சரி, இப்ப இந்த குறிக்கோளை அடைவதற்கு நாங்க என்ன விதமான பாடங்களையோ எந்த விதமான டாபிக்ஸ பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்ப இதுதான் எங்களோட பாடத்திட்டம், எங்களோட சிலபஸ். முதலாவதாக, அதாவது இன்றைக்கு நாங்க பார்க்க போறது நிதியியல் முறைமை மற்றும் நிதியியல் சந்தைகளுக்கான அறிமுகம். முதல்ல நாங்க பாடத்துக்குள்ள காலை விடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம், நிதியியல் சந்தைகள் என்றால் என்ன, அதை விட முக்கியமாக இந்த நிதியியல் முறைமை என்றால் என்ன, இந்த நிதியியல் முறைமைக்குள் நிதியியல் சந்தைகள் எங்க எவ்வாறு அமைந்திருக்கின்றது, இது மட்டுமா அமைந்திருக்கிறது, வேற என்னென்ன இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் பார்க்க போறோம் முதலாவதாக. பிறகு நிதியியல் சந்தைகளை வகைப்படுத்த. சரி, நாங்கள் நிதியியல் சந்தைகளை பற்றி ஒரு அறிமுகத்தை பெற்றுக்கொண்டிருப்போம் இந்த பாடம் இன்னைக்கு. அடுத்த வாரம் நீங்க வரும்போது நிதியியல் சந்தைகளை எவ்வாறு எங்களால் வகைப்படுத்தலாம், அந்த வகைப்படுத்தலுக்கான காரணங்கள் என்ன, அவற்றை தான் நாங்க அடுத்த வாரம் டீடைல்டா பார்க்க போறோம். சரியா? மூன்றாவது பாடமாக அமைய போறது வந்து நிதியியல் சந்தைகளின் அடிப்படைகள். இப்ப நிதியியல் சந்தைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பு அதை பற்றிய சில அடிப்படை அறிவுகளையோ சில தியரட்டிக்கல் பேக்ரவுண்ட நீங்க டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அதை அந்த ரிக்குவயர்மெண்ட் அட்ரஸ் பண்ற மாதிரிதான் இந்த மூன்றாவது பாடம் அமைய போகிறது. அதாவது ஒரு தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டுக்கு போகும்போது இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டை பத்தி படிக்கும் போது நிறைய கூறுகள், சில கம்போனன்ஸ் இருக்கு. அந்த கம்போனன்ஸ் தியரட்டிக்கல் ஃபவுண்டேஷனை நீங்க தெரிஞ்சு கொண்டு போனா இன்னும் உதவியாக அமையும் என்பதுக்காக தான் அந்த பாடத்தை உள்ளடக்கி இருக்கிறோம். ஓகே, பிறகு அடுத்த ஆறு பாடங்கள், அதாவது நாணய சந்தையில் இருந்து நிதியியல் பொருதிகளின் சந்தை மற்றும் நாங்க பார்க்க போற பாடங்கள் வந்து மிக மிக முக்கியமான பாடங்கள். அதாவது இந்த ஹார்ட் ஆஃப் திஸ் லெசன் என்று அமைறதுன்னு சொன்னா அதுதான். அதாவது நாணய சந்தையின் தொடங்கி நிதியியல் பொருதிகள் சந்தை என்கிறத மட்டும் நாங்க பார்க்க போறதுதான் இந்த பாடத்துல மையமாக அமைய போகுது. அதுலதான் நாங்க இண்டிவிஜுவலா என்னென்ன ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் இருக்கு, என்னென்ன நிதியியல் சந்தைகள் இருக்கு, அந்த நிதியியல் சந்தைகளில் யார் யாரு
அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வருவார்கள், எதற்காக வருவார்கள், அந்த சந்தை எவ்வாறாக அமைகிறது என்று அனைத்தையும் நாங்க பார்க்க போறோம். முதலாவதாக நாங்க பார்ப்பது நாணய சந்தை, அதாவது மணி மார்க்கெட், குறுகிய கால கருவிகள் நிதி கருவிகளுக்கான சந்தையாக அது அமைகிறது. பிறகு மூலதன சந்தையை பத்தி படிக்க போறோம். மூலதன சந்தை அதாவது கேபிட்டல் மார்க்கெட் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ரெண்டு வகையா பிரிக்கலாம், பாண்ட்ஸ் முறிகள் என்றும் பிரிக்கலாம், பின்னொண்டு பங்குரிமை ஈக்விட்டி என்றும் பிரிக்கலாம். அது ரெண்ட பத்தியும் நாங்க விரிவாக பார்க்க போறோம். அடுத்ததா வெளிநாட்டு செலவாணி சந்தை அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இதுல மெயினா நாங்க பார்க்க போறது இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல யார் யாரு இன்வால்வ் ஆகுது. இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல சில புதிய சில சொற்கள் இருக்கு, அந்த சந்தைக்கா சந்தையில மாத்திரம்தான் அந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த சொற்களின் அர்த்தங்கள் என்ன, அவற்றை எல்லாம் நாங்க பார்க்க போறோம். பிறகு அமைப்பியலாக்கப்பட்ட நிதியியல் சந்தை structured finance products என்றால் என்ன, அந்த சந்தை உருவாக்குவதற்கான காரணங்கள் என்ன, அதில் உள்ள கருவிகள் என்ன என்பதை பத்தியும் பார்ப்போம். பிறகு கடைசியாக நாங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சந்தை வந்து நிதியியல் பொருதிகள் சந்தை financial derivatives market, அதாவது என்னென்ன டைப்ஸ் பொருதிகளின் வகைகள் என்ன, எத்தனையோ வகைகள் இருந்தாலும் உங்களின் தேவைக்கேற்ப எந்த பொருதியை நீங்கள் பயன்படுத்தலாம், அந்த பொருதியை ஏன் அவர்கள் அதன் காரணம் என்ன, அது எவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாங்க பார்க்க போறது அந்த பாடத்துல தான். அதற்கு அப்புறம் நாங்க பாக்குறது நிதியியல் சேவை வழங்குநர்கள் அதாவது ஃபைனான்சியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இந்த நிதியியல் சந்தை ஒழுங்காக நடைபெறுவதற்காக பல நிறுவனங்கள் மறைமுகமாக அவர்களுடைய சேவைகளை வழங்குகின்றார்கள். நேரடியாக வழங்குபவர்களும் உண்டு, சில பேர் மறைமுகமாக செய்திகளின் வடிவாக, சில பேர் அந்த தகவல் அறிக்கைகளின் மூலமாக உதவுவார்கள். அப்ப அந்த சேவை வழங்குநர்கள் யார், அவர்களுடைய சேவையின் மூலமாக என்ன விதமான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு அந்த மார்க்கெட்ல, அந்த இம்பாக்ட் என்ன அந்த மார்க்கெட்ல விளங்கிச்சு, அதை பத்தி தான் அந்த பாடத்துல பார்க்க போறோம். பிறகு நிதியியல் சந்தை நெருக்கடிகள் அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட் கிரைசிஸ். இது கொஞ்சம் ஹிஸ்டரிய பாக்குற மாதிரி இருக்கும், அதாவது இப்போது நெருக்கடிகள் எதனால் உருவாகப்படுகிறது, அதனுடைய காரணங்கள் என்ன, இன்று வரைக்கும் உலகளாவிய ரீதியில் நிதியியல் சந்தை நெருக்கடிகள் வந்திருக்கிற நெருக்கடிகள் என்ன, அந்த கிரைசிஸ்கள் என்ன, எதற்காக வந்தது என்பதை பத்தி பார்த்து அதனால் அறிமுகமாக்கப்பட்ட ஒழுங்குமுறைகள் என்ன என்பதுதான் நாங்க அடுத்து பார்ப்போம். அதாவது நிதியியல் ஒழுங்குமுறை அமைப்புகள் என்ற பாடத்தின் மூலமாக சரி இந்த நெருக்கடிகள் வந்து விட்டது, இந்த நெருக்கடிகளில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, அந்த பாடத்தில் இருந்து எந்த விதமான எந்த புது புது ஒழுங்குமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது, அந்த அமைப்புகள் என்ன என்பதை தான் நாங்க அடுத்த பாடத்துல பார்ப்போம். கடைசியாக நாங்க பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா நிதியியல் சந்தையில் இடம்பெற்ற அண்மைய நிகழ்வுகள், அதை தான் நாங்க கடைசியாக பார்க்க போறோம். இப்ப நீங்க யோசிப்பீங்க ஏன் அந்த வகையான ஒரு டாபிக்கை நாங்க கடைசியில வச்சிருக்கிறோம், ஏனென்றா அப்பதான் அது உங்களோட இட் வில் பி மோர் க்ளோஸ், உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப கிட்டையா இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு டாபிக்கை கதைக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். அதாவது ஹோல் இன் ஆலா ஃபுல்லா எல்லா டாபிக்ஸையும் நான் டிஸ்கஸ் பண்ணணுண்டா அந்த நேரத்துல உங்களோட எக்ஸாமுக்கு இன்னும் ப்ராக்டி உகந்ததா அமையும் விளங்கிச்சு. அதனாலதான் நான் கடைசியில இதை வச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு தான் எல்லாமே அண்மை நிகழ்வுகள் அனைத்தையும் நான் கதை பண்ணல, த்ரூ அவுட் த லெக்சர் சீரீஸ் நாங்க படிச்சு கொண்டிருக்கும் போதே அடிக்கடி நான் அந்த வாரத்துல நடந்த சில நிகழ்வுகளை பத்தி உங்களோட கதைப்பேன். சில அந்த நான் வாரத்துல நடந்த சில நிகழ்வுகளை பற்றிய தகவல்கள் வெப்சைட்ஸ்ல இருக்கிற நியூஸ் அதுகள் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன், அதுகளை நீங்க வாசிங்க. ஏனண்டா அந்த அவேர்னஸ் இந்த பாடத்தோட பில்டப் ஆக வேண்டிய உண்டு. ஏனண்டா இந்த பாடம் உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம், எக்ஸாம பாஸ் பண்ணணும், சும்மா பாஸ் பண்ண முடியாது, ஒரு
ஏயோட பாஸ் பண்ணணும் என்பது எங்களோட குறிக்கோள். ஆனா ஒரு ஏயோட பாஸ் பண்ணின உடனே இது முடிஞ்சிடாது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறமும் இந்த துறையில வேலை செய்ய வேணும், இந்த துறையில இருக்க வேணும்ன்றா தனித்துவமாக்கப்பட்டு நீங்க தெரியப்பட வேண்டிய ஒரே வழி வந்து நீங்க மத்தவங்களை விட மார்க்கெட்ஸ பத்தி ஒரு அவேர்னஸ், இந்த மார்க்கெட்ல என்ன நடக்குது பிராக்டிக்கலா என்னென்ன என்ன சிச்சுவேஷன் போகுது தெரிஞ்சிருந்தாதான் உங்களுடைய முடிவுகளிலையும் அது உதவும். சரியா? அதற்கான ஒரு பாடமாக நாங்க இதை பார்ப்போம். சரி, இப்ப இந்த பாடத்திட்டத்தை பார்த்தது வந்து இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்து எனக்கு தெரியும் நவம்பர் 2021 எக்ஸாம்ல இப்ப படிக்கிற புது செஷனோட முந்தின முதல்ல படிச்ச எந்த செஷனும் கண்டினியூ ஆகும். என்னடா எங்களுக்கு எக்ஸாம் வைக்க இல்லாம போட்டது. அப்ப பாப்பம் போன முறை மாதிரி சில நேரம் ரெண்டு செஷனும் ஒன்றா எடுக்க வேண்டி வருமோ தெரியா எக்ஸாமுக்கு. ஆனா இந்த செஷன் மூலமாக நான் கிடைக்கிற இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அவங்களுக்கும் உதவும் என்று நம்புறேன். என்னன்னு சொன்னா நாங்க முதல் 6 மந்த்ஸ்ல கிடைச்ச என்வாரன்மெண்ட் இல்ல இப்ப இருக்கு. இப்ப எத்தனையோ டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஒரு மாசத்துல என்னென்ன மாதிரி நியூ டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப புதுசா டெலிவரி வர்சஸ் பேமெண்ட் மெக்கானிசம்ங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது ஜூலை 26 இருந்து இந்த மெக்கானிசம் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது. அப்ப இந்த மெக்கானிசம் என்ன எப்படி ஆப்ரேட் ஆகுது? இதுக்கு முதல்ல இருந்த T+3 செட்டில்மெண்ட் மெக்கானிசம் தான் நாங்க முதல் 6 மாதமும் படிச்சிருப்போம். இங்க பாருங்க, இப்ப இந்த நியூஸ் வந்ததே 2 வீக்ஸ் அகோ. பிளீஸ், அப்ப முதல் செஷன்ல இருந்தவங்க அதை தான் படிச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் எக்ஸாம் இன்னும் ஃபேஸ் பண்ணனால அவங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டும் அவங்க தெரிஞ்சிருக்கோம். சரியா? அப்ப அந்த T+3 day செட்டில்மெண்ட்டா என்ன? அதுல இருக்கிற என்ன எந்த பிரச்சனைக்கு முடிவாக இந்த டெலிவரி வர்சஸ் பேமெண்ட் மெக்கானிசம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்களோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எத்தனையோ டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அப்ப அந்த எங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல இப்ப நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் என்ன என்கிறது நாங்க அறிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம். அதோட லேட்டஸ்டா இந்த ஃபிச் ரேட்டிங்ஸ் பேங்க்ஸ் பத்தின ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வாசிச்சு அதை பத்தி ஒரு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கு, இதனால வரக்கூடிய இம்பாக்ட் என்னங்கிற பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொள்ள வேணும். இப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தாதான் உங்களால ஒரு எக்ஸாம்ல லேட்டஸ்ட் அக்கரிங்க பத்தி கேட்கும் போது உங்களால கான்பிடென்டா ஆன்சர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தாதான் அவங்க என்ன கேக்குறாங்கன்றாவது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? இப்ப இதெல்லாம் நாங்க த்ரூ அவுட் த சீரீஸ் போகும்போது படிச்சு கொண்டே போவோம். சரியா? இப்ப அதோட நாங்க இந்தியான் பாடத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு நாங்க பாக்குறது நிதியியல் முறைமை மற்றும் நிதியியல் சந்தைகளுக்கான அறிமுகம். இப்ப நிதியியல் முறைமை அதாவது ஃபைனான்சியல் சிஸ்டம் என்றால் என்ன? நிதியியல் முறைமை என்பது சர்ப்ளஸ் யூனிட் என்று சொல்லக்கூடிய பணம் அதிகமாக காணப்படும் நபர்களிடம் இருந்து பணம் தேவைப்படும் நபர்களுக்கு எவ்வாறு இந்த பணம் பரிமாற்றப்படுகிறது என்பதை ஒரு அமையும் விதத்தில் தான் இந்த நிதியியல் முறைமை அமைந்திருக்கிறது. சரியா? இப்ப நீங்களும் நானும் ஜாப்புக்கு போறேன், சேலரி கிடைக்குது. சரி, இப்ப எங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு அந்த சேலரி காணுமா அமையும். சில நேரம் எங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்கும், ஒரு அமௌண்ட் எங்களுக்கு எக்ஸஸா இருக்கு, அதை நாங்க சேவிங்ஸா வச்சுக்கணும். இப்ப அது பில்டப் ஆகி எங்கள்கிட்ட ஒரு ஓரளவு சேவிங்ஸ் பில்டப் ஆகி இருக்கு. எங்களை மாதிரி இன்னொருவரும் இருப்பார், அவருக்கும் சேலரி கிடைக்கும், ஆனா அவருடைய செலவு வருமானத்தை விட அதிகமாக அமையக்கூடும். சரி, அப்ப அவருக்கு அதிகமா என்ன அடிஷனலா பணம் தேவைப்படுது. அது ஒரு தனி நபரா நாங்க பார்க்கும். சில நேரம் நிறுவனங்கள் இருக்கு, நிறுவனங்கள் அவர்களுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக கூடுதலான பணம் தேவைப்படுகிறது.
அப்ப அவ்வகையான பணம் தேவைப்படுபவர்களுக்கு அவர்களும் இருக்கும் பணம் குறைவாக ஒரு பற்றாக்குறை நிலையை காட்டுகின்றது, டெபிசிட் யூனிட்டாக இருக்கு. அப்ப இந்த சர்ப்ளஸ் யூனிட்டாக இருக்கிற நாங்கள், அதாவது சேமிப்புகள் அதிகமாக காணப்படும் நபர்களிடம் இருந்து கடனோ பண தேவை உள்ள நபர்களுக்கு எவ்வாறு பணம் பரிமாற்றப்படக்கூடும்? ஒரு ஃபார்மலைஸ் சிஸ்டம் இல்லாட்டி என்ன நடக்கும்? என்கிட்ட சேவிங்ஸ் இருந்தா என்னுடைய நண்பர்களோ எனக்கு தெரிந்தவர்கள் என்னிடம் வந்து கடன் கேட்டால் நான் கடன் கொடுப்பேன். சரியா? எனக்கு தெரியுமா இன்னொரு நிறுவனத்துக்கு இப்படி ஒரு நிதி தேவை இருக்குன்னு? தெரியாது. அவங்க வந்து எனக்கு சொல்ல மட்டும், எனக்கு தெரியாது. விளங்கிச்சா? எனக்கு தெரியாத ஒரு நபருக்கு பணம் தேவை இருக்குங்கிறதும் எனக்கு தெரியாது. விளங்கிச்சா? அப்ப என்னை அண்மித்தவர்களுக்கு தான் நான் கடன் கொடுக்க வருவேன், எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு மாத்திரம். அப்ப அப்படி இருந்தா ஒரு எஃபிஷியன்ட் ஃபைனான்சியல் சிஸ்டம் வருமா? இல்லையே. அப்ப பணம் இல்லாதவர்கள் பணம் தேவை உண்டு, ஆனா அவர்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள எந்த விதமான வழியும் இல்லாதவர்களுக்கு அது கிடைப்பது மிக மிக அரிதாகவே அமையும். சரி, அப்போ ஒரு நிதியியல் முறைமை ஒன்றை அமைக்கப்பட்டிருந்தால் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் நபர்களிடம் இருந்து, அதாவது பணம் அதிகமாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் நபர்களிடம் இருந்து பணம் தேவை உள்ளவர்களுக்கு மிக எளிதில் எங்களுக்கு பணத்தை பரிமாற்றிக் கொள்ளலாம். இப்ப இந்த நிதியியல் முறைமை ரெண்டு விதமாக நடைபெறலாம். ஒன்று நேரடியான பணப்பரிமாற்றம், இன்னொன்று மறைமுகமான பண பரிமாற்றம். அது ரெண்டும் என்னன்னு பார்ப்போம். இப்ப இந்த டயக்ராம் எடுத்துக்கோனீங்கன்னா, இந்த டயக்ராம் வந்து ஒரு வெரி ப்ராடான டயக்ராம். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எக்ஸஸ் யூனிட்ஸ், உபரி அலகுகள். அதாவது சேமிப்புகள் அதிகமாக காணப்படும் நபர்கள். இங்க ஆள் இருக்கீங்க பாருங்க, சேவர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கிறது ஸ்பெண்டர்ஸ், அதாவது இவங்களுக்கு தான் பண தேவை உண்டு. அதாவது இவங்க வந்து டெபிசிட் யூனிட், இவங்களுக்கு இன்னும் பணம் தேவை. இப்ப இதுல உள்ள ஆர்டரை பாருங்க, ஹவுஸ் ஹோல்ட், பிசினஸ், கவர்மெண்ட், ஃபாரினர்ஸ். ஆனா இங்க இருக்க ஆர்டர் பாருங்க, பிசினஸ் ஃபார்ம், கவர்மெண்ட், ஹவுஸ் ஹோல்ட், ஃபாரினர்ஸ். அது ஏன் இந்த தரப்படுத்தல் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேமிப்புகள் அதிகமா கூடுதலாக காணப்படுவது வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது என்னையும் உங்களையும் மாதிரி இருக்கிற அந்த இண்டிவிஜுவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அதை நிறைய வச்சிருப்போம், எங்களுடைய சேமிப்புகள் அதிகமாக இருக்கும். அதோட சில ஃபர்ம், சில கம்பெனிகளும் இருப்பாங்க, அவங்களும் அவர்களுடைய அந்த லாபத்தை சேமித்து வைத்து அதையும் அவங்களுடைய சேமிப்புகளை அதிகரித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள் சில நிறுவனங்கள். அதற்கு அப்புறம்தான் நாங்க சில நேரங்கள்ல அரசாங்கங்களை பார்ப்போம். அரசாங்கங்களும் அவங்களோட பட்ஜெட் சர்ப்ளஸ், பிஓபி சர்ப்ளஸ் என்ன மூலமாக ஒரு சேவிங் ஒன்று வச்சிருப்பாங்க. வெரி ரேர், பட் சில நேரம் அப்படி அமையும். கடைசியா தான் நாங்க பாக்குறது ஃபாரினர்ஸ், அதாவது ஃபாரினர்ஸ் வந்து இது லோக்கல் மார்க்கெட் இல்ல, வெரி ரேர்லி ஃபாரினர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸஸ் ஃபண்ட்ஸையும் இங்க கொண்டு பார்க் பண்ண விரும்புவாங்க. டெபிசிட் யூனிட்டை பார்க்கும்போது, அதாவது பண தேவை அதிகமாக அமைபவர்கள் யாருன்னு பார்த்தா நிறுவனங்களே, அவர்களுக்குத்தான் அவர்களுடைய அந்த மூலதன செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு பணம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதோட அரசாங்கங்கள், அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கும் அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அப்ப அந்த மாதிரியான நேரத்திலையும் அவர்கள் ஒரு பண பற்றாக்குறை நிலைமை வந்தால் அவர்களுக்கு பணம் தேவைப்படும். பிறகுதான் ஹவுஸ் ஹோல்ட், அதாவது உங்களையும் என்ன மாதிரியாக்கள், பர்சனல் லோனா இருக்கும், வெஹிக்கல் லோனா இருக்கும், ஹவுசிங் லோனா இருக்கும், அந்த மாதிரி சில ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு வருவாங்க. கடைசியாக அகேன் ஃபாரினர்ஸும் இருப்பாங்க. சரியா? இப்ப இந்த ரெண்டு பேரையும் எவ்வாறு இணைக்கிறது? நேரடியாக பண பரிமாற்றம் செய்யும் முறைதான் டிரெக்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்றது. இதுல நாங்கள் நிதி சந்தையின் ஊடாக, இங்க பாருங்க,
பைனான்சியல் மார்க்கெட்டின் ஊடாகத்தான் நேரடியாக பணத்தை பரிமாற்றுகின்றோம். உதாரணத்துக்கு ஆரம்ப பொது வளங்கள் ஐபிஓ, ஐபிஓட என்ன இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஒரு நிறுவனம் முதல் முறையாக பங்குகளை ஷேர்ஸை வெளியிடும் போது அதை நாங்க ஆரம்ப பொது வளங்கள் ஐபிஓன்னு சொல்றது. சரியா? அந்த மாதிரியான நேரத்துல நேரடியாகவே நிறுவனம் வந்து இங்க பாருங்க, எனக்கு இவ்வளவுக்கு பணம் தேவை, இந்த காரணத்துக்காக பணம் தேவை, அதனால நீங்க என்னுடைய பங்குகளில் முதலீடு செய்யுங்கள் என்று பொதுமக்களுக்கு விடும் ஒரு அறிக்கை. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது அண்மையில ஆரம்ப பொது வளங்கள் வளங்களின் ஊடாக சந்தைக்கு அறிமுகமாக்கப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் பிரைம்லேண்ட். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், இங்க பாருங்க வெளியிடுற நிறுவனம் யாரு, அவங்க வெளியிடுற தொகை எவ்வளவு, பணம் எவ்வளவு, அவங்களோட ஆரம்ப பொது வளங்களுக்கான அனைத்து விடயங்களும் இதுல இருக்கு. சரியா? அப்ப இத யாருக்கு அவங்க வெளியிடுறாங்க, பொது மக்களுக்கு. அப்ப பொது மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த அட்டாச்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நீங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இங்க பாருங்க அப்ளிகன்ட், எனி பர்சன் ஹூ சப்மிட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்களோ நானோ யாரென்றாலும் இதுல பணத்தை முதலீடு செய்யலாம். சரியா? அப்ப இதான் ஒரு சிறந்த உதாரணமாக உங்களுக்கு எடுக்கலாம் இந்த நேரடியான முறைமைக்கு. டிரெக்ட் ஃபைனான்ஸ் இங்கே ஐபிஓ மெத்தட் மூலமா ஃபைனான்சியல் மார்க்கெட்டின் ஊடாக பணம், அந்த பணம் தேவைப்படும் நிறுவனத்துக்கு போய் அமைகிறது. சரியா? அப்ப ஃபண்ட் ஃப்ளோ இப்படி போகும்போது மத்த பக்கத்துக்கு எக்ஸஸ் யூனிட்டுக்கு என்ன வரும், எக்ஸஸ் யூனிட்ட இருந்து பணம் வெளியேறுகிறது. ஆனா அவர்களுக்கு ஒரு நிதி கருவி, அவர்கள் ஒரு நிதி கருவியை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஷேர்ஸ், பங்குகள் என்ற நிதி கருவியை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப பணம், பண ஓட்டம் இவ்வாறு அமையும் போது நிதி ஓட்டம் மறு டிரெக்ஷன்ல இருக்கும், அதாவது ஆப்போசிட் டிரெக்ஷன்ல அமைஞ்சிருக்கு. ஓகே, இதான் நாங்க டிரெக்ட் ஃபைனான்ஸ் சொல்றது. ஏன் டிரெக்ட் ஃபைனான்ஸ், ஏன்னா இதுல நடுவுல இன்டர்மீடியரியா யாருமே இல்லை. ஓகே, இது முதலாவது. ரெண்டாவது நாங்க பார்க்க போறது வந்து இந்த டிரெக்ட் ஃபைனான்ஸ், சரி இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, டிரெக்ட் ஃபைனான்ஸ்ல இன்டர்மீடியரியா யாரும் இல்லை, ஒரு இடையீட்டாளர் யாருமே இல்லை. அப்ப இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ்ல கட்டாயமா அப்படி ஒரு நபர் இருக்கிறார். ஃபைனான்சியல் இன்டர்மீடியரிங்கிறது என்கிறவர் இந்த எக்ஸஸ் யூனிட்டையும் டெபிசிட் யூனிட்டையும் இணைக்கும் விதமாக அவர் இருப்பார், இந்த நிதியியல் இடையீட்டாளர்கள். அப்ப அவர்களின் ஊடாக வரும் பண பரிமாற்றத்தை தான் இந்த இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ் நாங்க சொல்றது. இப்ப அதுலயும் ஒரு 2A என்று பிரிப்போமே. 2A அதாவது என்ன, பணம் அதிகமாக இருக்கும் நபர்கள் அந்த பணத்தை வந்து வங்கிகளில் அப்ப வைப்புகளாக வைத்திருப்பார்கள். அந்த வைப்புகளை வங்கி பெற்றுக்கொண்டு கடனாக இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கின்றது. கடனாக இந்த வங்கிகளுக்கு கொடுக்கின்றது. சரியா? அப்ப இதுல இந்த ஃபண்ட் மூவ்மெண்ட்டை பாருங்க, டிபாசிட்ஸா இந்த பேங்க்ஸுக்கு வந்துட்டு இந்த பேங்க்ஸ் அதை யூஸ் பண்ணி லோன் அண்ட் அட்வான்சஸா இவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப இந்த ரெண்டு மெத்தடுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, முதலாவதுல
அதாவது நேரடியாகவே பணப்பரிமாற்றம் அமையும் போது அந்த சேமிப்பை வைத்திருக்கும் அந்த எக்ஸஸ் யூனிட்ஸுக்கு அவங்க எந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றாங்கிறது விடயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த மறைமுகமாக பணம் பரிமாற்றம் நடைபெறும் போது அவர்களுக்கு என்ன தெரியும், தன்னுடைய வைப்பு வங்கியில் இருப்பது மாத்திரம்தான் தெரியும். அந்த வைப்பின் மூலமாக அந்த நிதி நிறுவனம் என்ன செய்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. சரி, அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் காட் அவங்களுக்கு தெரியாது. சேவர்ஸுக்கு அவங்களுக்கு தெரியும் தண்ட டிபாசிட் பேங்க்ல இருக்கு, பேங்க் அந்த டிபாசிட்டை யூஸ் பண்ணி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸா இஷ்யூ பண்ணலாம். சரியா, இப்ப இது இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ்ல ஒரு வகை. இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ்ல இன்னொரு வகை, அதை நான் 2B என்று சொல்லலாம். அதுல வந்து இந்த எக்ஸஸ் யூனிட்ஸ் தங்களுடைய அந்த அதிகமாக இருக்கும் அந்த வைப்புகளை, அந்த சேமிப்புகளை வைப்பாக வங்கியிடம் போய் வைக்கிறது. அந்த வைப்புகளை பயன்படுத்தி இந்த வங்கிகள் நிதியியல் சந்தைகளின் ஊடாக கம்பெனிகளில் முதலீடு செய்கிறது. உதாரணத்துக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து யூனிட் ட்ரஸ்ட். யூனிட் ட்ரஸ்ட் என்று சொல்ற அந்த ஃபார்ம் ஆஃப் கம்பெனிஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஷேர்ஸ் மாதிரி யூனிட்ஸ் விற்பாங்க. விளங்கிச்சா, அந்த யூனிட்ஸ பணம் அதிகமாக, அதாவது சேவர்ஸ் அந்த யூனிட்ஸ வாங்கினா பணத்தை கொடுப்பாங்க அந்த யூனிட் ட்ரஸ்ட் கம்பெனிக்கு. அந்த யூனிட் ட்ரஸ்ட் கம்பெனி அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நிதியியல் சந்தைகளில் இருக்கும் பங்குகள் மற்றும் தொகுதி கடன்கள்ல போய் முதலீடு செய்வார். சரியா, ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்ல முதலீடு செய்து அதன் மூலமாக பணம், அந்த பணம் தேவைப்படும் அந்த டிபாசிட் சாரி டெபிசிட் யூனிட்ஸுக்கு போய் சேரும். அதுதான் 2B, இன்னொரு வகை. அதாவது மறைமுகமாக பணப்பரிமாற்றம் அமையும் இன்னொரு முறை தான் அது. சரி, இப்ப இந்த மூன்று சேனல்ஸ், ரெண்டு வழிகளால மூன்று சேனல்ஸ் வழியாக இந்த பணம் பரிமாற்றம் அடைகிறது. அதாவது எக்ஸ்எக்ஸ் யூனிட்ல இருந்து டெபிசிட் யூனிட்டுக்கு 3 சேனல்ஸ்ல 2 மெத்தட்ஸ்ல போகுது. இன்டிரெக்ட், டிரெக்ட் ஃபைனான்ஸ்ல 2 மெத்தட்ல 3 சேனல்ஸின் ஊடாக போகுது. ஓகே, இப்ப இவ்வளவுத்தையும் தான் தியரட்டிக்கலா அவங்க ஒரு ஃபைனான்சியல் சிஸ்டம் என்று சொல்றது. ஆனா என்ன பொறுத்த வரையில இந்த டயக்ராம் கம்ப்ளீட்டா இல்லை. என்னடா இப்ப இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டயக்ராம்ல ஃபண்ட் ஃப்ளோ தான், அதாவது பணம் எவ்வாறு பரிமாற்றப்படுகிறதுன்னு தெரியும். ஆனா ஃபண்ட்ஸ் போற மாதிரியே மத்த பக்கத்துலயும் இன்னொன்று ஃப்ளோ அவுட் ஆகும். அது என்ன, ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நிதியியல் கருவிகள். பணம் கொடுத்த மாதிரியில அங்கால பக்கத்துல நிதியியல் கருவியும் வந்து சேரணும். அப்ப அந்த நிதியியல் கருவியின் ஊடாக வருவது என்ன, வருவாயோ இடர் நேர்வு, ரிட்டர்ன் ஓ ரிஸ்க்ங்கிறது தான் மற்ற பக்கத்தால வரும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது அங்கால இன்ஸ்ட்ருமெண்டின் ஊடாக என்ன வருகிறது, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த முழு ஃபைனான்ஸ் நிதியியல் முறைமையிலும் நிதியியல் ஒழுங்குமுறை என்பது குறிப்பிடப்பட்டே இல்லை. எவ்விதமான ஒழுங்குமுறைகளும் இன்றி நிதியியல் முறைமை செயல்பட முடியாது. ஃபைனான்சியல் ரெகுலேஷனுங்கிறது மிக மிக முக்கியம். சரியா, அப்ப அது ரெண்டையும் கவனத்துல கொண்டு நாங்க இந்த டயக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணா இப்படி ஒரு டயக்ராம் தான் வந்தமைகிறது. ஓகே, அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் நிதியியல் ஒழுங்குமுறைங்கிறது இந்த ஃபுல்லையும் கவர்ன் பண்ற மாதிரி இருக்கு. அதோட ரிஸ்க் ஆர் ரிட்டர்ன், நீங்க ஃபண்ட் அவுட் ஃப்ளோ வர மாதிரி ஃபண்ட் ஃப்ளோ போற மாதிரி அந்த ஆப்போசிட் டிரெக்ஷன்ல நிதியியல் கருவிகள் வந்து சேருகின்றது. அந்த நிதியியல் கருவியின் ஊடாக ஒன்று, இந்த ப்ரொஜெக்ட்ல ஏதாவது லாபம் வந்தா அந்த லாபம் வந்தடையலாம், அல்லது இந்த ப்ரொஜெக்ட் ஃபெயிலா போனா அதனுடைய இடர் நேர்வு அந்த சேமிப்பாளர்களை வந்தடையலாம். சரி, அது ரெண்டுக்கும் நீங்க இந்த டயக்ராம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு தெரியும்
நிதியியல் முறைமை என்பது ஆறு கூறுகளை உள்ளடக்கி அமையப்பட்டிருக்கிறது. அந்த ஆறு கூறுகளை இரண்டு விதமாக பிரிக்கலாம். முதன்மை கூறுகள், அதாவது இந்த கூறுகள் இல்லாம நிதியியல் முறைமை இயங்கவே முடியாது என்பதற்காக தான் இந்த முதன்மை கூறுகள் இருக்கு. மற்றது துணை கூறுகள், அதாவது இந்த துணை கூறுகள் வந்து இந்த முதன்மை கூறுகள் நன்றாக செயல்பட இந்த துணை கூறுகள் உதவ வேண்டும். முதன்மை கூறுகள் மாத்திரம் தனிமையாக செயல்பட முடியாது, இவர் இந்த முதன்மை கூறுகள் நன்கு செயல்பட வேண்டும் என்றால் இந்த துணை கூறுகள் உதவ வேண்டும். அப்ப இந்த முதன்மை கூறுல என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த டயக்ராமோட நிதியியல் சந்தை, சரி, அதுவும் இருக்கு. அது ஒரு முதன்மை கூறு. நிதியியல் இடையீட்டாளர்கள், சரி, அவர்களும் இருக்கிறார்கள். நிதியியல் கருவிகள், நான் முதல்ல சொன்ன நிதியியல் கருவிகள் என்பது இந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளிசிட்லா இருக்கேல, நாங்க ரிஸ்க் ரிட்டர்ன்ங்கிறத மார்க் பண்றதன் மூலமாக தான் அதை இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுவும் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட். கடைசியா நிதியியல் ஒழுங்குமுறை, அந்த ஃபைனல் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா வந்து நான் ஃபைனலா ஒரு சர்க்கிள் வரைஞ்சு போட்டேன். இந்த முழு நிதியியல் முறைமையும் சரிவர இயங்குகின்றதா என்று பார்த்துக்கொள்ள ஒரு நிதியியல் ஒழுங்குமுறை, அந்த நிதியியல் ஒழுங்குமுறைகள் அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த நான்கும் தான் முதன்மை கூறுகளாக அமைகிறது. சரியா, இதோடு துணை கூறுகளாக அமைவது வந்து நிதியியல் சேவை வழங்குநர்கள் மற்றும் நிதியியல் சந்தை உள்கட்டமைப்பு, ஃபைனான்சியல் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று நாங்கள் சொல்றது. அதாவது இந்த நிதியியல் சந்தை சரிவர இயங்குவதற்கு எங்களுக்கு தேவையான அந்த உள்கட்டமைப்புகளை தரும் அந்த ப்ரொவைடரா அமைகிறது தான் அங்க நாங்க மென்ஷன் பண்றது. அதாவது நிதியியல் சந்தை உள்கட்டமைப்புங்கிறது ஃபைனான்சியல் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ். ஓகே, இப்ப இந்த நிதியியல் முறைமையின் கூறுகள் ஆறும் தனியாக இயங்குவது இல்லை, இவை ஒன்று கொண்டு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை அல்லது ஒரு டிரான்சாக்ஷன் செய்வது இந்த ஆறுமே இணைய வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோனீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனியினுடைய பங்குகளை வாங்குகின்றீர்கள்னு வைங்க, சரியா. இப்ப அந்த பங்குகளை நீங்க ஆரம்ப பொது வளங்களின் ஊடாக இல்லை, இந்த ஆறு கூறுமை செயல்படுவதற்காக நாங்க ஒரு தரகரின் ஊடாக வாங்குவோம் என்று வைப்போமே. அப்ப ஒரு தரகரின் ஊடாக வாங்கும் போது என்ன நடக்குது, நீங்க எந்த சந்தையில செயல்பட போறீங்க, பங்கு சந்தை, சரியா. அப்ப உங்களோட ஃபைனான்சியல் மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட். உங்களுடைய நிதி இடையீட்டாளர் யார், யாரு உங்களோட ஃபைனான்சியல் இன்டர்மீடியரா இருக்க போறது, அந்த தரகர். என்ன அந்த தரகருக்கு தான் நீங்க சொல்ல போறீங்க, பாருங்க எனக்கு இந்த கம்பெனியுடைய இந்த இவ்வளவு பங்குகள் இந்த விலைக்கு வேணும், வாங்கித்தாங்க, சரி. அப்ப அந்த தரகர் தான் இடையீட்டாளர். நிதி கருவி என்ன, நீங்கள் வாங்கும் அந்த கருவி என்ன, பங்குகள், சரியா. அப்ப அந்த பங்குகள் என்ற கருவியை தான் நீங்க வாங்குகின்றீர்கள். ஓகே, நிதி ஒழுங்குமுறைப்படுத்தினவர்களாக யாருக்க, யார் இந்த ரெகுலேட்டரா இருக்கிறது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எங்கு இன்னும் அந்த ஆணைக்குழு தான் பங்கு சந்தையை சார்ந்த ஒழுங்குமுறைகளோ அதை சார்ந்தவற்றை பொறுப்பாக கொண்டிருக்கும் ஆணைக்குழு, சரியா. அப்ப இவ இந்த டிரான்சாக்ஷனுக்கு சேவை வழங்குவதற்காக யார் யார் வருகின்றார்கள், ஆய்வாளர்கள், அனலிஸ்ட்னு சொன்னா அவங்க சில அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த கம்பெனி ஷேர்ஸ் வாங்குங்க, இந்த கம்பெனி ஷேர்ஸ் இந்த நேரத்துல வாங்க வேணா, இந்த கொஞ்சம் நாள் கொடுங்க, ஏன்னா இப்ப இந்த இண்டஸ்ட்ரி சரியில்லை, அந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் தரத்துக்கு அனலிஸ்ட் இருப்பாங்க அவங்க, அல்லது பங்கு தரகு நிறுவனங்கள். அப்ப நீங்க பங்கு தரகர்கள் எடுத்துக்கோனீங்கன்னா
அவங்க இடையீட்டாளர்களாகவும் இருப்பார்கள், நிதி சேவை வழங்குனர்களாகவும் இருப்பார்கள். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னேன், இப்ப நான் தான் இந்த பங்கை வாங்க போறேன்னு வைங்களேன், நீங்க தான் என்னுடைய தரகர், அப்ப நான் உங்களுக்கு கால் எடுத்து சொல்றேன் எனக்கு இந்த கம்பெனியிட இவ்வளவு பங்குகள் இந்த விலைக்கு வேணும். அப்ப நீங்க அதை கேட்டு சொல்லிங்க பாருங்க, இந்த நேரத்துல இந்த பங்கை வாங்குறது சரியில்லை, இப்ப இந்த பங்கினுடைய விலை மிக அதிகம், இன்னும் கொஞ்சம் குறையட்டும் அப்ப வாங்குவோம்னு சொல்லலாம். சரி சொல்லலாம், இல்ல இந்த பங்கை வாங்கவே வேண்டாம், இந்த நிறுவனம் அவ்வளவா சரியில்லைன்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரியாத தகவல்களின் மூலமாக என்னுடைய அந்த முடிவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் இவர்கள். ஏன்னா நான் ஒரு சரியான முடிவை எடுக்க வேணும் என்ற அந்த சேவையை வழங்குபவர்கள் தான் இவர்கள். சரியா, கடைசியாக நிதி சந்தை உள்கட்டமைப்பு, ஃபைனான்சியல் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப நான் அந்த பங்குகளை வாங்குறதுன்னு சொன்னா நான் பணம் கொடுக்க வேணும், அப்ப அந்த கட்டண அமைப்புகள் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், அந்த பேமெண்ட் சிஸ்டம்ஸும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு. மற்றது என்ற சிடிஎஸ் அக்கவுண்ட், அதாவது இப்ப எனக்கு பேங்க்ல பேங்க் அக்கவுண்ட் இருக்க மாதிரி ஸ்டாக்ஸ்ல நாங்க ஒரு சிடிஎஸ் அக்கவுண்ட் சொல்றது, சென்ட்ரல் டிபாசிட்டரி செக்யூரிட்டிஸ் அக்கவுண்ட். அப்ப அதுல என்கிட்ட இப்ப என்னென்ன பங்குகள் இருக்கு, நான் புது பங்குகளை வாங்கினா அந்த சிடிஎஸ் அக்கவுண்ட் அப்டேட் ஆகும், நான் ஏதாவது பங்குகளை விற்றனண்டா அது அப்டேட் ஆகும், அந்த அவுட்ஃப்ளோ அப்டேட் பண்ணும். அப்ப அந்த மெக்கானிசமும் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நான் வாங்கின உடனே அந்த சிடிஎஸ் அக்கவுண்ட்டும் அப்டேட் ஆக இருக்கு. சரியா, அப்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒர்க் ஆகும். அப்ப ஒரு டிரான்சாக்ஷன் ஆனா இந்த ஆறு கூறுகளின் ஊடாகவும் எவ்வாறு அமைகிறது என்கிறது என்பதை நாங்கள் அறிவதன் மூலமா இந்த ஆறு கூறுகளின் முக்கியத்துவம் எங்களுக்கு தெரிகிறது. சரி, இப்ப இனி நாங்க பார்க்க போறது இந்த ஈச் கம்போனன்ட் என்ன, இந்த கம்போனன்ட் ஃபங்க்ஷன் என்னங்கிறத நாங்க பார்க்க போறோம். முதலாவதாக நாங்க பாக்குறது நிதியியல் இடையீட்டாளர்கள். யாரு இந்த நிதியியல் இடையீட்டாளர்கள், அதாவது ஃபைனான்சியல் இன்டர்மீடியரிஸ் என்று சொல்றது, அதாவது நிதி இடையேற்பாடு, அதாவது ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன், அந்த சர்ப்ளஸ் யூனிட்ல இருந்து டெபிசிட் யூனிட்டுக்கு போறதுக்கு எவ்வாறு நிதியியல் சந்தை உதவுகிறதோ அதே மாதிரி ஒரு உதவும் நிறுவனமாக அமைவதுதான் இந்த நிதியியல் இடையீட்டாளர்கள். சரியா, அவர்கள் பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதை பற்றாக்குறையாக அமையும் அந்த நிறுவனங்களுக்கோ அரசாங்கங்களுக்கோ கொடுப்பதை தான் இந்த நிதியியல் இடையீட்டாளர்கள் செய்கிறார்கள். சரியா, அப்ப இவர்களை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம், வைப்பு நிறுவனங்கள், வைப்புகளை பெறா நிறுவனங்கள். டிபாசிட் டேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் இல்லாட்டி டிபாசிட்டரி இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்றது, மற்றது நான் டிபாசிட் டேக்கிங் ஆர் நான் டிபாசிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். வைப்பு நிறுவனங்கள் என்றால் என்ன, வைப்பு நிறுவனங்கள் என்று சொன்னா இந்த நிறுவனங்கள் பணத்தை வைப்புக்கள் ரீதியாக பெற்றுக்கொள்கின்றது. அதாவது இப்ப அப்படி சொன்னோன்னா என்ன ஞாபகத்துக்கு வருது, எங்கட நார்மல் பேங்க்ஸ், எங்கட எல்லா பேங்க்லயும் டிபாசிட்ஸ்ங்கிறது அக்செப்ட் பண்றாங்க, விளங்கிச்சா? லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்கா இருக்கலாம், லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்கா இருக்கலாம், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கூட எஃப்டி மூலமாக டிபாசிட்ஸ் அக்செப்ட் பண்றது. ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லா நிறுவனத்துக்கும் சில நேரம் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்காது, மத்திய வங்கி அதுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்திருப்பாங்க, அந்த நிறுவனங்களுக்கு மாத்திரம்தான் நாங்க எங்களுடைய வாய்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும். சரியா, அடுத்ததா அமைகிறது வாய்ப்புகளை பெறாத நிறுவனங்கள். அதாவது இவ்வகையான நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான பணம், அதாவது இந்த நிதியியல் இடையேற்பாடை செய்வதற்கான தேவையான பணத்தை வைப்புக்கள் ரீதியாக அல்ல அவர்கள் பெற்றுக்கொள்வது, வேறு விதத்தை. அப்ப அவ்வகையான நிறுவனங்களை நாங்கள் வைப்புக்கள் பெறா நிறுவனங்களாக கூறுவோம். சரியா, இப்ப இந்த வைப்புக்கள் பெறா நிறுவனத்துல யார் யாரு உள்ளடக்கப்படுகின்றார்கள், ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்கள், முதலீட்டு இடைத்தரகர்கள். சரி, இந்த ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்கள், அந்த வேர்ட சொன்னோன்னா உங்களுக்கு யாரு ஞாபகத்துல வருது, கன்ட்ராக்சுவல் சேவிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
பத்தி சொல்றது. இப்ப இந்த ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்கள்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகத்துல வர வேண்டியது வந்து காப்புறுதி நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிறுவனங்கள். இப்ப இபிஎஃப் அடுங்க, இபிஎஃப்க்கு வந்து நாங்க என்ன டிபாசிட்டா கொடுக்கறோம் இல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவங்களோட சம்பளத்துல இருந்து ஒரு கண்ட்ராக்சுவல் அமௌண்ட் 8%ங்கிறது கண்ட்ராக்ட், அதை விடாது கூடாது, அதை விடாது குறையாது, சரியா? அப்ப 8%ங்கிற அந்த கண்ட்ராக்சுவல் அமௌண்ட்டை நாங்க கண்ட்ரிபியூட் பண்றோம், டிபாசிட் பண்றோம் இல்ல, நாங்க கண்ட்ரிபியூட் பண்றோம், சரியா? அப்ப இந்த ஒப்பந்த சேமிப்புகளை பெற்றுக்கொண்டுதான் இந்த ஓய்வூதிய நிதிகள் என்ன செய்கிறார்கள், அவர் அந்த பணத்தை பயன்படுத்தி நீண்ட நாளுக்கான கருவிகளில் முதலீடு செய்ய, லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அவங்க அதை டிபாசிட் பண்றது. ஓகே, நான் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வேர்டை யூஸ் பண்ண, இப்ப ஒரு சாதாரண வங்கியை பெற்றுக்கொள்ளுங்க, இப்ப ஒரு சாதாரண வங்கியை பத்தி நாங்க கதைக்கிறோம் என்று சொன்னா, அந்த வங்கிக்கு சரி அவங்க வாய்ப்புகளை அக்செப்ட் பண்ணுவாங்க, டிபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ண மாதிரி இல்ல விட்ரோவல்ஸும் இருக்கு, ஏன்னா அது எந்த டிபாசிட்னால நான் இந்த நேரமும் அதை விட்ரா பண்ணுவேன், ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இல்லாம மத்த எந்த டைப்பா இருந்தாலும் எனக்கு தேவையான நேரத்துல நான் வந்து எடுப்பேன், சரியா? அப்ப பேங்க்ஸுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு விட்ரோவல் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லலாம், ஆனா அது அக்யூரேட்டா அமையாது, ஏன்னா சில நேரம் ஆக்கள் பயத்துல செலவு அதிகமா போற காலங்கள்ல கூடுதலா விட்ரா பண்ணலாம், சரியா? அப்ப அவங்களுக்கு எந்த அளவை அவர்கள் பணமாக வைத்து கொள்ளலாம், எந்த அளவை அவர்கள் முதலீடுகளில் மேற்கொள்ளலாம் என்பது அவங்களுக்கு கரெக்டா அசஸ் பண்ண முடியாது, சரியா? ஆனா ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு, இப்ப இந்த இபிஎஃப் மாதிரி தானே, உங்களுக்கு எப்ப இபிஎஃப் பணத்தை வெளியில எடுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு, 55 வயசுல, சில நேரம் வெட்டிங் என்று சொன்னா அவங்களுக்கு சொல்லி எடுக்கலாம், அப்படி ஏதாவது குறிப்பிடப்பட்ட தருணங்கள் இருக்கு, அந்த அந்த சூழ்நிலையில தான் உங்களுக்கு இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டே பட்டிருக்கு, சரியா? அப்ப இந்த ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்களுக்கு தெரியும் இந்த வருடம் யார் யார் 55 வயதை அடைவார்கள், அதுல யார் யாரு வந்து விட்ரா பண்ணக்கூடும், அப்படி ஒரு ஒரு யூகமாக ஒரு அமௌண்டா அவங்களுக்கு அசஸ் பண்ண முடியுது, சரியா? அப்ப அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு துல்லியமாக கணிக்க முடிவதால் அதை எஞ்சிய பணத்தை அவர்களுக்கு டிரெக்டா லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், விளங்கிச்சு? அதை விட அதிகமான பணத்தை ஷார்ட் டேர்ம்ல கேஷா வச்சிருக்க தெரியும், அவங்களுக்கு துல்லியமா கணிக்க முடியும் இவ்வளவுதான் போ அவுட்ஃபுளோ ஆயிருக்கும், அதனால மிச்சத்தை எல்லாத்தையும் அவங்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் சொன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஹையர் ரிட்டர்ன் இருக்கு, லாங்கர் த டேர்ம் லாங்கர் த இன்ட்ரெஸ்ட், விளங்கிச்சா? ஏன்னா நிறைய நாள்ல நீங்க போய் முதலீடு செய்யும் போது அந்த டைம் ரிஸ்க்குக்கே ஒரு ரிட்டர்ன் இருக்கு, விளங்கிச்சா? அப்ப ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்களுக்கு அந்த வகையில ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகே, முதலீட்டு இடைத்தரகர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இன்டர்மீடியரி, இவங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, இவங்களும் வாய்ப்புகளை பெறும் நிறுவனங்கள் இல்லை, இவர்கள் எவ்வாறு அவர்களுக்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், நிதி கருவிகளை உருவாக்கி அவற்றை விற்பனை செய்வதன் மூலமாக இந்த முதலீட்டு இடைத்தரகர்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கோனீங்கன்னா ஒரு யூனிட் ட்ரஸ்ட், யூனிட் ட்ரஸ்ட் நான் முதல்ல சொன்னேன், அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நிதி கருவி உருவார்கள், யூனிட்ஸ் என்ற ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உருவாக்கி அதை பொதுமக்களுக்கு விற்று பணத்தை பெற்றுக்கொள்வார்கள், அந்த பணத்தை பயன்படுத்தி தான் அவர்கள் நிதியியல் சந்தைகளில் உள்ள பங்குகளிலோ தொகுதி கடன்களிலோ முதலீடு செய்வார்கள், சரி?
அது பங்கு கருவியாகவும் இருக்கலாம், படுகடன் சாதனமாகவும் இருக்கலாம். அது எந்த எந்த விதமான கருவிலையும் அவர்கள் முதலீடு செய்து அவர்களுக்கு தேவையான அந்த ரிட்டர்ன் வருமானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சரி, அவங்களதான் முதலீட்டு இடைத்தரகர்கள்னு சொல்றது. அது வந்து டிபாசிட்டும் இல்லை, கண்ட்ராக்சுவல் அப்ளிகேஷனும் இல்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப உதாரணத்துக்கு இது வந்து ஒரு யூனிட் ட்ரஸ்ட். சரி, இப்ப இந்த யூனிட் ட்ரஸ்ட்ல அவங்க பாருங்க, பையிங் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் இருக்கு. இப்ப இந்த ஒரு யூனிட்டை நான் வாங்குறது, அவங்க நான் வாங்கணும் முடிச்சோம்னா இந்த விலைக்கு தான் இருக்கு, ஏன்னா இந்த விலைக்கு தான் இந்த நிறுவனம் அந்த யூனிட்டை விற்கிறாங்க. அப்ப நான் இந்த விலைக்கு வாங்குவோம், இந்த விலைக்கு வாங்கினா இவ்வளவு பணம், அதாவது 35 ரூபாய் மாதிரி அவங்கள போய் சேருகிறது. சரி, அந்த பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்த உடனே அந்த பணத்தை பயன்படுத்தி அவர்கள் முதலீடுகளை மேற்கொள்வார்கள். சரியா? அப்ப இந்த பணம் கூடையாகி கூடையாகி, அதாவது உடனடியாக நான் விற்க மாட்டேன், சொல்லுங்க இப்ப அந்த நேரத்துல பையிங், அந்த நேரத்துல செல்லிங் பிரைஸ் 60, பையிங் பிரைஸ் 50 இருக்குது. அந்த நேரத்துல நான் விற்கும் போது அந்த நிறுவனம் என்னிடம் இருந்து 50 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்வார்கள். அப்பதான் எனக்கான அந்த வருமானம் வந்து சேர. அப்ப இந்த நிறுவனம் தனக்கு தேவையான பணத்தை எவ்வாறு திரட்டுகின்றார்கள், அந்த யூனிட்ஸ் என்னும் நிதி கருவிகளை விற்பனை செய்வதின் ஊடாகத்தான் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். சரியா? இந்த இடைத்தரகர்களின் செயல்பாடுகள் என்ன, அவர்கள் என்ன வகையான ஃபங்க்ஷன்ஸ்ல ஈடுபடுறாங்க? முதல் ரெண்டு ஃபங்க்ஷன் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ். அது என்ன? அதாவது கடன் வழங்குனர்கள் அல்லது முதலீட்டாளர்களிடம் இருந்து நிதிகளை பெற்றுக்கொள்வது, சர்ப்ளஸ் யூனிட்ட இருந்து பணத்தை பெற்றுக்கொள்றது அவங்களோட ஒரு ஃபங்க்ஷன். டிபாசிட்டாக இருக்கலாம், கண்ட்ராக்சுவல் சேவிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு கடன் கருவியை விற்பதின் மூலமாகவும் இருக்கலாம். சரி, அடுத்த செயற்பாடு என்ன? அந்த பெற்றுக்கொண்ட பணத்தை அல்லது வைப்புகளாக வாங்கும் பணத்தை நிதி பற்றாக்குறை உள்ள அந்த அலகுகளுக்கு, ஒன்று நீங்கள் கடனாக கொடுக்கலாம் அல்லது முதலீடாக கூட மேற்கொள்ளலாம். சரி, அதனூடாக நீங்க பெற்றுக்கொண்ட பணத்தை இப்ப நீங்க முதலீடு செய்கின்றீர்கள். மூன்றாவது சொத்து மாற்றம். இப்ப இந்த முதல் மூன்று செயற்பாடுகளும் அதிகமாக வைப்பு நிறுவனங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள். சரியா? இப்ப இந்த சொத்து மாற்றத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த நிதி இடையீட்டாளர்கள் வந்து அந்த ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷனின் ஊடாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சொத்துக்களினுடைய முதிர்வு நிலையை மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லது இடர் நேர்வுகளை மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு வந்தடைகிறது. உதாரணத்துக்கு இப்ப நான் என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் அக்கவுண்ட் வந்து ஒரு பேங்க்ல இருக்குன்னு வை. இப்ப அது எனக்கான அசட், அது ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கு. அப்ப அது ஒரு ஷார்ட் டேர்ம் அசட், ஒரு குறுகிய கால நிதி சொத்து, அதை நான் எந்த நேரத்திலையும் நான் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஆனா வங்கி அந்த குறுகிய கால நிதி சொத்தை, அதில் இருக்கும் பணத்தை பயன்படுத்தி, அந்த வைப்பை பயன்படுத்தி அவர்கள் ஒரு வீடு கடனாக கொடுத்தார், அப்ப அது ஒரு நீண்ட கால நிதி சொத்தாக அமையும் அந்த வங்கிக்கு. அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் அசட்டை ஒரு லாங் டேர்ம் அசட்டாக மாற்றக்கூடிய அபிலிட்டி வந்து இந்த வங்கி, இந்த இடையீட்டாளர்களிடம் உண்டு. அதைதான் நாங்க முதிர்வு இடைநிலை, அதாவது இந்த மெச்சூரிட்டி இன்டர்மீடியேஷன், மெச்சூரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றது அதுதான். அடுத்தது ரிஸ்கும் அப்படித்தான். எங்கிட்ட இருக்கிற ஒரு ரிஸ்கி அசட்டை வங்கி வாங்கி, அல்லது அந்த நிறுவனம் இடையீட்டாளர் வாங்கி ஒரு இடர்நேர்வு குறைந்த ஒரு கருவியாக அமைத்து மற்றவர்களுக்கு விற்கலாம். விளங்கிச்சா?
அதை நாங்க செக்யூரிட்டைசேஷன் சொல்றது. அதை நீங்க அந்த போக 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 அந்த ஸ்ட்ரக்சர்ட் ஃபைனான்ஸ் ப்ரொடக்ட்ஸ் அந்த செக்ஷன்ல நீங்க அது இன் டீடைலா பாப்பீங்க. இப்போதைக்கு அந்த வேர்டை ஞாபகத்துல வச்சிருங்க, செக்யூரிட்டைசேஷன் விளங்கிச்சு. அதாவது இடர்நேர்வு அதிகமாக காணப்படும் ஒரு சொத்தை எடுத்து இடர்நேர்வு குறைந்த சொத்தாக மாற்றக்கூடிய செயற்பாடையும் இவர்கள் தான் செய்வார்கள். சரியா? அதோடு ஒப்பந்தம் அல்லது தகவல்கள் சார்ந்த செலவுகளை குறைக்கக்கூடிய செயற்பாடையும் செய்பவர்கள் வந்து இவர்கள் தான். இவங்க தான் டிரான்சாக்ஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் காஸ்ட் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எத்தனையோ டிரான்சாக்ஷன் செஞ்சிருப்பாங்க. அப்ப தே ஆர் மோர் அவேர். ஓகே, இனி நாங்க பார்க்க போற மற்ற 5 வாய்ப்புகள் பெறா நிறுவனங்கள் அதிகமாக செய்யக்கூடிய செயற்பாடுகள். அதாவது தரகு ஏற்பாடுகள் மூலம் வாடிக்கையாளர்களின் நிதி சொத்துக்களின் வர்த்தகத்தை எளிதாக்குதல். அதாவது புரோக்கரிங், உங்கள் ஆன் பிஹாஃப் ஒரு வாடிக்கையாளருக்கு பதிலாக அவர்கள் சொல்லும் அந்த கொடுக்கல் வாங்கலை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க, புரோக்கர். அடுத்தது மார்ஜின் ட்ரேடிங். அதாவது இப்ப நான் தான் கஸ்டமர், சரி, இப்ப என்கிட்ட எனக்கு ஒரு நிதி சொத்துல முதலீடு செய்ய விருப்பம், ஆனா என்கிட்ட பணம் இல்லை. அப்ப நான் என்னுடைய இல்லது தெரிந்த ஒரு இடைத்தரகரிடமோ ஒரு இடையீட்டாளரை அணுகி, தப்புன்னு எனக்கு இந்த சொத்துல முதலீடு செய்ய விருப்பம், எனக்கு இந்த ஆனா எனக்கு பணம் இல்லை, உங்கள்ட்ட இருந்து நான் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த இடையீட்டாளர் நிதி இடையீட்டாளர்கள் அவர்களுடைய சொந்த நிதியை பயன்படுத்தி வாடிக்கையாளரின் வர்த்தகத்தை நிறைவேற்ற உதவுவார்கள். அப்ப அவர்களுடைய பணத்தை பயன்படுத்தி நான் ஒரு நிதி சொத்தை வாங்க முடிகிறது. இப்ப இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நல்லெண்ணத்துல செய்யறது இல்லை, அதுலயும் அவங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கேன். நான் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளும் பணம் அவங்களுக்கு ஒரு லோன், அப்ப அதுக்கு தனியா இன்ட்ரெஸ்ட் போகும். அதோட நான் வாங்குற அந்த நிதி கருவி அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி. அது விளங்கிச்சா? இப்ப இன்கேஸ் நான் கட்டாட்டி அந்த செக்யூரிட்டியை விற்று அவங்களுடைய கடனை அடைச்சிக்கொள்வாங்க. ஓகே, அதை நாங்க மார்ஜின் ட்ரேடிங் சொல்றது. அதை நாங்க பங்கு சந்தையை பத்தி படிக்கும் போது பார்ப்போம். ஓகே, அடுத்தது அதன் வாடிக்கையாளர்களுக்கு நிதி சொத்துக்களை உருவாக்குவதற்கு உதவுதல், பின்னர் அந்த நிதி சொத்துக்களை மற்ற சந்தை பங்கேற்பாளர்களுக்கு விநியோகித்தல். இது செக்யூரிட்டைசேஷன் நான் முதல்ல சொன்னேன், அந்தல வார ஒரு ஃபங்க்ஷன். அதாவது அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் சில நேரம் அதிக இடர்நேர்வுகளை கொண்ட சொத்துக்களோடு வருவார்கள். அப்ப அப்படியான சொத்துக்களை மாற்றி இடர்நேர்வு குறைந்த சொத்துக்களாக உருவாக்கி, விளங்கிச்சா? இடர்நேர்வு குறைந்த சொத்துக்களாக மாற்றி பிறகு அந்த சொத்துக்களை மற்ற சந்தை பங்கேற்பாளர்களுக்கு விற்கவும் உதவுவார்கள். செக்யூரிட்டைசேஷன் ப்ரோசஸ். இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கிளியர் அவுட் பண்ண சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகலாம். நீங்க உதாரணத்துக்கு ஒரு லீசிங் கம்பெனி இருக்கு, அந்த லீசிங் கம்பெனி எத்தனையோ லீசிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நிறைய இப்ப அவங்களுக்கு என்ன பணம் வேணும், மேலதிகமாக அவங்களோட அந்த லோன் போர்ட்போலியோவை டெவலப் பண்ணும். அப்ப இன்னொரு லோனுக்கு போகாம அவங்க ஒரு வங்கியை அணுகிறார்கள் அல்லது இன்னொரு இடையீட்டாளர்களை அணுகிறார்கள். நீங்க பாருங்க, என்கிட்ட இருக்க இப்ப இருக்க இந்த லீஸ் போர்ட்போலியோ வச்சு எனக்கு இதுல டைட் அப்பா இருக்கிற கேஷை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த நிறுவனம் என்ன செய்வார்கள், இந்த லீஸ் ஃபெசிலிட்டிய ஸ்டடி பண்ணி இத பேக் பண்ணி ஒரு, இப்ப இதுதான் நிதி சொத்தாக அமையும், இத கலாட்ரலா வச்சு இன்னொரு நிதி சொத்தை வெளியிடுவார்கள். அந்த சொத்தை வாங்கினால் இந்த லீஸ் ஃபெசிலிட்டில இருந்து யார் யாரு லீஸ் இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுறாங்களோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை தான் அந்த முதலீட்டாளருக்கு, இந்த புது கருவியை வாங்க முதலீட்டாளருக்கு போய் சேரும். அந்த விதத்துல ஒரு புது கருவியை அமைப்பார்கள். விளங்கிச்சா?
அதை பயன் அதை தான் நாங்கள் செக்யூரிட்டைசேஷன் சொல்றது. நாங்கள் இன் டீட்டெயில் அந்த சாப்டர்ல போகும்போது உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். ஓகே, அப்புறம் கடைசியாக வாடிக்கையாளர்களுக்கு முதலீட்டு ஆலோசனைகள் மற்றும் நிதி சொத்துக்களை முகாமைப்படுத்தவும் உதவுவார்கள். அவர்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், பிசினஸ் அட்வைஸ் அதுகளை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நிதி இடையீட்டாளர் வந்து எத்தனையோ டிரான்சாக்ஷன்ஸ்ல ஈடுபட்டிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அட்வைஸ் தருவாங்க. அதோட தங்களுடைய வாடிக்கையாளர்களின் நிதி சொத்தை முகாமைத்துவப்படுத்துவதற்கும் உதவுவார்கள். சரியா? அடுத்தது நிதியியல் கருவிகள். நிதியியல் கருவிகள், நிதியியல் கருவியானது எதிர்கால பணத்திற்கான ஒரு உரிமைகோரலை வழங்கும் அருவமான சொத்தாகும். அது ஒரு இன்டேஞ்சிபிள் அசட், கண்ணுக்கு தெரியாது. இப்ப நான் ஷேர்ஸ் உங்களுக்கு சொல்லும் போது ஷேர்ஸ் கண்ணுக்கு தெரியற மாதிரி இல்லை, ஆனா ஒரு ரெக்கார்டு இருக்கு, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு CDS அக்கவுண்ட்ல வரும். ஆனா அது ஒரு அருவமான சொத்து, இன்டேஞ்சிபிள் அசெட். அதுல எனக்கு வர பெனிஃபிட்னு நான் ஒரு அருவம் நிதி கருவில முதலீடு செய்தால் எதிர்கால பணத்திற்கான உரிமை கொள்ள அந்த கிளைம் டு ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோங்கிறது எனக்கு கிடைக்குது. சரியா? இப்ப நிதி கருவில முதலீடு செய்யும் போது குறைந்தபட்சம் ரெண்டு பேர் கட்டாயமா இருப்பாங்க. யார் அந்த ரெண்டு பேர்? உண்டு அந்த நிதி கருவியை வெளியிட்டவர், அடுத்தது அந்த நிதி கருவியை முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளர். சரியா? வெளியீட்டாளர் மற்றும் முதலீட்டாளர். இப்ப வெளியீட்டாளர் இஷுவரை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் என்ன செய்யறது? அவர்தான் இந்த நிதி கருவியை உருவாக்கி அதை முதன்முறையாக வெளியிட்டவர். சரியா? முதன்முறையாக வெளியிட்ட நபராக இருப்ப அது வெளியிடுவதன் மூலமாக அவர் என்ன சொல்கின்றார் இங்க பாருங்க, எதிர்காலத்தில் இந்த கருவியை வைத்திருப்பவர்களுக்கு நான் பணம் கொடுக்க ஒப்பந்திக்கின்றேன் என்பதுதான் அதன் மூலமாக அமைகிறது. முதலீட்டாளர் என்றால் யார்? அந்த வெளியிடப்பட்டிருக்கும் நிதி கருவியை வாங்க விரும்பும் நபர். அதை வாங்குவதால அவர் என்ன பெற்றுக் கொள்கின்றார்? அந்த நிதி கருவியின் ஊடாக வரக்கூடிய எதிர்கால பணத்திற்கான உரிமை கோரலை பெற்றுக் கொள்கின்றார்கள். சரியா? அப்ப இஷுவர் இன்வெஸ்டர்ங்கிறதா குறைந்தபட்சம் இருக்கக்கூடியவர்கள். இப்ப நிறைய பிள்ளை இஷுவர் வெளியீட்டாளரையும் வணிகரையும் கன்ஃபியூஸ் ஆகுறது. இஷுவர் அண்ட் ட்ரேடர்ங்கிறது டிஃபரெண்ட் ஆனார். இஷுவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நிதி கருவியை வெளியிட்டவர். ட்ரேடர் வந்து ஏற்கனவே அந்த நிதி கருவியை வாங்கி இப்ப விற்க வந்திருக்கிறவர். சரியா? அப்ப அதை கன்ஃபியூஸ் ஆக்கி கொள்ள வேண்டாம். நிதி சந்தைகளுக்கு உள்ள உந்து சக்தியானது முதலீட்டாளர்கள் தங்கள் நிதி கருவிகளை சொத்துக்கினால் வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதாகும். அதாவது நீங்க இந்த நிதி ஃபைனான்சியல் மார்க்கெட்டுக்கு வாரத்துக்கான மெயின் அட்ராக்ஷன் வந்து என்ன? ஏன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு ரிட்டர்ன் எடுக்கணும். விளங்கிச்சு? அந்த இன்டென்ஷனோட தான் வருவீங்க. அப்ப அந்த வருமானம் ரெண்டு வகைப்படும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நான் ஒரு வீடு வாங்குறேன். சரியா? அந்த வீட்டுல இப்ப நான் போய் இருக்க மாட்டேன், ஆனா எனக்கு நான் அடிஷனலா அந்த வீடை வாங்கி வச்சிருக்கேன். அந்த வீடை வாங்கி நான் ரெண்ட் அவுட் பண்றேன், வாடகைக்கு கொடுக்கறேன். 1 மில்லியன் கொடுத்து நான் அந்த வீடு வாங்கியிருக்கேன். அந்த வீடை நான் 10,000க்கு ரெண்ட் அவுட் பண்றேன். ஓகே, 10,000க்கு ரெண்ட் அவுட் பண்ணும் போது நான் 10,000க்கு அதை ரெண்ட் அவுட் பண்ணும் போது அந்த வீடு எனக்கு சொந்தமா இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த 10,000 வாடகை வந்து கொண்டே இருக்கும். சரியா? அந்த வீடு எந்த வீடா இருக்கிற மட்டும் அதுக்கான வாடகை பணமும் எனக்கு தான் வந்து சேரும். அது ஒரு வகையான வருமானம். 3 வருஷத்தால எனக்கு எத்தனையோ ஆஃபர்ஸ் வருது. அப்ப நான் அந்த வீடை விற்க
விற்க விரும்புறேன். ஓகே, விற்க விரும்பும் போது எனக்கு தெரியுது இப்ப இந்த வீட்டினுடைய சந்தை விலை எவ்வளவாக அமைந்திருக்கு. சந்தை விலை இப்ப 3 மில்லியனாக அமைந்திருக்கு. சரியா? அப்ப அந்த 3 மில்லியன் என்ற சந்தை விலைய என்கிட்ட வீடு வச்சிருக்கிற மட்டும் எனக்கு கிடைக்குமா? இல்ல, அந்த வீட்டை வித்தாதான் எனக்கு அந்த 3 மில்லியன் என்ற அந்த பணம் வரும். அப்ப இந்த வருமானம் என்ன? 2 மில்லியன். அந்த 2 மில்லியன் வருமானத்தை பெற்றுக்கொள்ள நான் அந்த வீடை விற்கணும். ஆனா அந்த வீடை வித்தா எனக்கு வருகின்ற வாடகை பணம் கிடைக்காது. அப்ப அதுலயே உங்களுக்கு தெரியும், ஒரு சொத்துக்கு வருமானம் என்பது 2 விதமாக அமையலாம். ஒன்று ஈல்டு அல்லது விளைவு என்று சொல்ற, அதாவது அந்த முதலீடு வைத்திருக்கும் காலம் வரை அந்த முதலீட்டாளருக்கு கிடைக்கும் வருமானம். உதாரணத்துக்கு வாடகை வருமானம். ஃபைனான்சியல் மார்க்கெட்டை பத்தி கதைக்கும் போது ஒரு பங்கு எடுத்துக்கோனீங்கன்னா அதுல வர பங்கு லாபம் டிவிடென்ட். அந்த டிவிடென்ட் வந்து ஷேர்ஸ். அந்த ஷேர் வந்து உங்களோட கையில இருக்கு மட்டும் அந்த டிவிடென்ட் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஓகே, ஆனா மூலதன லாபம் என்பது அந்த முதலீட்டின் மதிப்பு அதிகரிப்பதால் வருவது. அப்ப அந்த முதலீட்டையா அந்த சொத்தை நீங்கள் விற்பனை செய்தால்தான் உங்களுக்கு அந்த வருமானம் வந்தடையும். சரிதானே? அப்ப நீங்க அந்த சொத்தை விற்கும் போது அந்த வீடை வித்தாதான் 2 மில்லியன் ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற அந்த பங்கு என்ன, என்கிட்டவே இருக்கிற மட்டும் எனக்கு பங்கு லாபம் டிவிடன் கிடைக்கும். நான் அந்த பங்கை விற்கிறேன் ஒரு அதிகமான விலைக்கு விற்கும் போது எனக்கு மூலதன லாபம் என்பதுதான் கிடைக்கும். அப்ப இந்த ஈல்ட் கேபிட்டல் கெயின்ங்கிறது வருமானத்தை 2 விதமா கொடுக்கக்கூடிய 2 கூறுகள், அந்த வருமானம் அமையக்கூடிய 2 வகைகள். சரியா? ஏன் எங்களுக்கு இந்த 2 விதமான வருமான வழிகளும் பத்தி தெரிஞ்சிருக்க வேணும்னு சொன்னா, நீங்க எந்த வருமான வகைக்கு விரும்புகின்றீர்களோ அதை பொறுத்துத்தான் உங்களுடைய வணிக நடவடிக்கைகள் அமையும். உதாரணத்துக்கு எந்த இன்டென்ஷன் வந்து வீடொண்ட வாங்கி அதை அதிகமான விலைக்கு குறுகிய காலத்துல விற்கணும்ங்கிறதுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், நான் அப்ப போய் வீட ஒரு ஹை வேல்யூட் ஏரியால வாங்குவேன். அதாவது குயிக்கா வீட்டுட விலை அதிகரிக்க கூடிய ஒரு ஏரியா. அப்ப நான் எங்க வாங்குவேன், கால்பிட்டி, பாம்பலப்பிட்டி, வெள்ளவத்து அந்த மாதிரி ஒரு இடத்துல வீடை வாங்கி வச்சா எனக்கு தெரியும் 1 வருஷத்துல வீடு விலை இன்னும் கூடும், எனக்கு டக்குண்டு வித்துட்டு பணத்தை எடுக்கலாம். சரியா? எனக்கு இல்ல, வாடகை பணம் தான் வேணும் அப்படின்னு சொன்னா நான் ஏரியாவை வீட பார்ப்பேன். அந்த வீட்டுட பரப்பளவு எவ்வளவு, எனக்கு பெரிய வீடா எடுத்தா அப்ப நிறைய பேருக்கு வாடகைக்கு விட்டு நிறைய பணம் பெறலாம். அப்ப அந்த வாடகைய அதிகரிக்க கூடிய விதத்துலதான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரிதான் இப்ப ஷேர்ஸ் எடுத்துக்கோனீங்கன்னா, பங்குகள் எடுத்துக்கோனீங்கன்னா, சில பங்குகள் இருக்கு டிவிடன்ஸே தர மாட்டாங்க, பங்கு லாபமே வெளியிட மாட்டாங்க. ஆனா அந்த வகையான பங்குகள்ல ஏன் முதலீட்டாளர்கள் போய் முதலீடு செய்வார்கள்? ஏன்னா அந்த பங்குகளுடைய மூலதன லாபம் அதிகம். ஆனா சில பங்குகள் இருக்கு அவங்களுடைய பங்கு லாபம் மிக மிக அதிகம். இப்ப 100 ரூபா ஷேர்ஸுக்கு 15 ரூபா டிவிடன் தருவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அந்த டிவிடன்ட் அமௌண்டே வெரி வெரி ஹை. அப்ப அதை எதிர்பார்த்து சில பேர் முதலீடு செய்வார்கள். அப்ப எந்த வருமானத்தை நீங்க விரும்புகின்றீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய வணிக நடவடிக்கை மாறும். ஓகே, இப்ப இந்த நிதி கருவியினுடைய செயற்பாடு என்னையே இந்த சந்தை, இந்த நிதி சந்தையில் இருப்பதனால் இது செய்யக்கூடிய அந்த செயற்பாடு என்ன என்று பாத்தீங்கன்னா, நிதி கருவித்தான் அந்த நிதி பரிமாற்றத்தை செய்ய உதவுகிறது. நாங்க முதல்ல பார்த்தோம் ஃபண்ட் ஃப்ளோக்கு எதிர்மறையா அமைகிறது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளோ. அதாவது என்கிட்ட இருந்து பணம் உங்களுக்கு போகுதுன்னா உங்கள்கிட்ட இருந்து எனக்கு அந்த நிதி கருவி வரும். விளங்கிச்ச? அப்ப அந்த நிதி பரிமாற்றத்தை அனுமதிக்கும் ஒரு கருவியாகத்தான்
இந்த நிதி கல்வி அமைகிறது. அதோட இடர் நேர்வு மறு பகிர்வு, அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிஸ்க், இடர் நேர்வை மறுபகிர்வு செய்வதற்கு இந்த நிதி கருவி உதவுகிறது. உதாரணத்துக்கு இப்ப ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி ஐஸ்கிரீம் ஃபேக்டரியோட போட போறாங்க. சரி, அவங்களுடைய இப்ப ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்த ஒரு பிசினஸ் என்று சொல்லுவோமே, எக்ஸ்போர்ட் கம்பெனின் ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி, அவங்கள்ட்ட இருக்கிற சேமிப்புகளின் ஊடாக ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரிய போடுறாங்க. சரியா, இப்ப ஐஸ்கிரீம் ஃபேக்டரிய போடும் போது, அது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் வாங்குறாங்க இல்லையா பாயம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்னது ஏதாவது தடுமலோ காய்ச்சலோ வந்த இந்த சிச்சுவேஷன்ல ரிஸ்கினால அவங்க யாருமே நிறைய பேர் வாங்குறாங்க இல்ல, அப்ப அது லாஸ். அப்ப அந்த இடர் நேர்வு யாரை வந்தடையும், இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்டரியில முதலீட்டு செய்தவர்கள், அதாவது இந்த நிறுவனத்துடைய சொந்த சேமிப்பு. அப்ப இந்த நிறுவனம் தான் பணத்தை இழக்குன்றது, அப்ப இருக்கிற பிசினஸ் நஷ்டப்பட போகுது. சரி, ஆனா இந்த நிறுவனம் ஓபன் பண்ணக்கூடிய இந்த புதிய ஐஸ்கிரீம் ஃபேக்டரிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க, பங்குகள் வெளியிடுறார்கள். அப்ப அந்த பங்குகளில் முதலீடு செய்பவர்கள் தான் பணம் கொடுக்கிறார்கள், அதனூடாகத்தான் இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்டரி தொடங்கப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை, யாரும் ஐஸ்கிரீம் வாங்காம நஷ்டப்பட்டால் அந்த நஷ்டத்தை தாங்கிக் கொள்வது யாரு, அந்த முதலீட்டாளர்கள். என்ன, இந்த நிறுவனம் நன்றாக செயல்பட்டால் பங்கி லாபத்தின் மூலமாக அதிகமாக லாபம் வரும்போது பங்கி லாபம் என்ற முறையில் ஹை டிவிடன்ஸ் போய் சேர்றது அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு. லாஸ் ஆயிருந்தா டிவிடன் டிக்ளேர் பண்ண முடியாது, டிவிடன் டிக்ளேர் பண்ணாம இருந்தா அந்த ஷேர் பங்கினுடைய சந்தை விலை குறையும். அப்ப அதன் மூலமாக அந்த இடர் நேர்வு கம்பெனியிடம் இருந்து முதலீட்டாளர்களுக்கு மறுபகிரப்படுகிறது, ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகப்படுது. அப்ப அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறனாலதான் இதை உங்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதா அமைகிறது. சரியா, அதுதான் ஒரு நிதி கருவினுடைய முக்கிய செயற்பாடாக அமைகிறது. நிதியியல் ஒழுங்குமுறை, ஃபைனான்சியல் ரெகுலேஷன், இந்த அனைத்து கூறுகளும் நன்றாக செயல்பட்டாலும் நிதியியல் ஒழுங்குமுறை என்பது இல்லாட்டி நீங்களோ நானோ இந்த சந்தையில் முதலீடு செய்வதற்கு பயப்படுவேன். ஏனென்றா இந்த சந்தையில பணம் போட்டு யாராவது ஒருவருடைய அந்த பணம் பறிபோனால் மீண்டும் நாங்க இந்த சந்தையில முதலீடு செய்வதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லை, அந்த கான்பிடன்ஸ் இல்லை. அப்ப எனக்கு தெரிஞ்சாக்களுக்கு நான் சொல்றேன், இங்க பாருங்க இந்த மார்க்கெட் சரியில்லை, நிறைய பேர் சீட் பண்றாங்க, பணத்தை எங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, அதனால இந்த சந்தையில முதலீடு செய்ய வேண்டாம், வேற சந்தையில போய் முதலீடு செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன், பங்குகள்ல போட வேணாம், ரியல் எஸ்டேட்ல போடுங்கன்னு ரெக்கமெண்ட். அப்படி எத்தனையோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் இல்லாம போயிடும். அதனால என்ன நடக்கும், இப்ப நிறைய முதலீட்டாளர்கள் அந்த நிதியியல் சந்தையில இல்லாட்டி நிறுவனங்கள் வந்து அந்த நிதியியல் சந்தையில பணம் தேட வருவார்களா, இல்ல. அப்ப அந்த நிறுவனங்களுக்கு பணம் தேடுவதற்கு இன்னும் கஷ்டமாக அமையும். அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணதான் நிதியியல் ஒழுங்குமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை விட இந்த மூன்று முக்கிய காரணங்களும் வந்து சேருகின்றன. முதலாவது வந்து அந்த கான்பிடன்ஸ், அந்த கான்பிடன்ஸ் தான் ப்ராட் ஆப்ஜெக்டிவ், என்ன ரெகுலேஷன்ஸ் ஏன் இருக்கு, அந்த சந்தை பங்கேற்பாளர்களுடைய அந்த சந்தை மீது உள்ள அந்த நம்பிக்கை நன்மதிப்பு இல்லாமல் போக கூடாது என்பதற்காக. அடுத்து நீங்க முக்கியமா பார்க்கும்போது ஏன் இந்த ரெகுலேஷன் இருக்கணும் சொன்னா, மூன்று காரணங்களை சொல்லணும். முதலாவது,
சந்தை பங்கேற்பாளர்களுக்கும் நியாயமான மற்றும் நேர்த்தியான முறையில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு. இப்ப நியாயமான மற்றும் நேர்த்தியான முறையில சந்தை நடவடிக்கை நடக்க வேண்டும். அது நேர்மையற்ற முறையில நடந்தா சில பங்கேற்பாளர்கள் விருப்பப்பட மாட்டார்கள். ஏன்னா தெரியும், நாங்களும் இந்த ட்ரப்ல விழுந்துடுவோமோன்னு ஒரு பயம். அடுத்தது, முதலீட்டு முடிவுகளை எடுக்க தேவையான தகவல்கள் நேர்த்தியான முறையில் வெளியிடப்பட வேண்டும். அதாவது சில பேருக்கு தகவல்களை கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்காமலும் இருக்கக்கூடாது. ஒரே நேரத்துல இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் அனைத்தும் வெளியிடப்பட்டிருக்கணும். சரி, இப்ப இங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேவையான தகவலை கொடுத்து இன்னொரு ஆளுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் தகவலை கொடுத்திருந்தா அது ஒரு ஃபேர் ட்ரீட்மெண்டா இல்ல? ஏன், ஒரு ஆளுக்கு ஒரு மாசம் டைம் இருந்துச்சு அதை ஒழுங்கா ரீசர்ச் பண்ணி அவங்களோட முடிவை எடுக்கிறதுக்கு, இன்னொரு ஆளுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு முடிவெடுக்க. விளங்கிச்சா? அப்ப அதையும் தவிர்த்து கொள்வதற்குத்தான் உங்களுக்கு முதலீடு முடிவுகளை எடுக்க தேவையான அனைத்து தகவல்களும் நேர்த்தியான முறையில் வெளியிடப்பட வேண்டும் என்ற அந்த காரணத்துக்காக ஒழுங்கு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப இந்த வாரம் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு, நீங்க அதை நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது, உங்களுடைய பங்கு சந்தையில ஒரு பங்கின் விலை அசாதாரணமான ஒரு வகையில உயர்ந்து கொண்டே போனது. அதாவது மே மாச கடைசியில அந்த பங்கினுடைய விலை 73 ரூபாய் மாத்திரம்தான். சரியா? ஆனா இந்த மாச கடைசி, அதாவது இந்த மாசம் 29ஆம் தேதி பார்க்கும்போது அந்த பங்கினுடைய விலை 73 ரூபாயாக இருந்தது, 600 ரூபாயையும் தாண்டி விட்டது. அப்ப நியர்லி 100 டைம்ஸ், க்ளோசர் டு 100 டைம்ஸ் போயிடுச்சு. விளங்கிச்சு? அப்ப அப்படி ஒரு அசாதாரணமான விலை அதிகரிப்பு. ஏன் அதை நாங்க அசாதாரணமான விலை அதிகரிப்புன்னு சொல்றோம்? ஏனென்றா அந்த நிறுவனம் நாங்க அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டும் செய்யல. சரியா? வேற ஏதான ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வரையல. அப்படி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லாத நேரத்துல சும்மா இருக்கிற ஒரு பங்கினுடைய விலை எப்படி இவ்வளவு அதிகமாக உயரும்? அப்பவே ஒரு அசாதாரணமான ஒரு நிலை விளங்குது இல்ல? விளங்கிச்சு? அப்ப அதுல நியாயம் மற்றும் நேர்த்தியான முறையில் வர்த்தக நடவடிக்கை நடைபெறுதா? இல்லை. அப்ப முதலாவதே ஒரு த்ரெட். விளங்கிச்ச? அதனாலதான் இப்ப எங்கட ரெகுலேட்டரி பாடிஸ் அவங்க இப்ப முன்னின்று இத பத்தி ஆராயிறாங்க. இப்ப இந்த நியூஸ நீங்க பாத்திருப்பீங்க. இந்த பங்கின், இந்த நிறுவனத்துடைய பங்கு அசாதாரணமான ஒரு முறையில உயர்ந்து கொண்டு போகுது. இங்க பாருங்க, 73 ரூபாயா இருந்தது இந்த மாச கடைசியில 618 ரூபாயாக அதிகரித்து விட்டது. ஒரு நாள்ல 125 ரூபாய் மாதிரி கூடிச்சு. ஏன் இது அசாதாரணம் என்று சொல்றோம்? வேற விதமான ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இதுக்கு இருக்கே. சரி, இப்ப அதுலயே உங்களுக்கு தெரியும், ரெகுலேட்டரோட இருக்கிறதுனால இப்ப எங்களுடைய ரெகுலேட்டரி பாடிஸ் இந்த டெவலப்மெண்ட்டை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, இப்ப எங்களிடம் ஒழுங்கான நிதியியல் ஒழுங்குமுறைகள் இருப்பதின் ஊடாக இந்த ரெண்டாவதுக்கும் ஒரு பதில் இருக்கிறது. அதாவது இப்ப இதுல என்ன க்வெஸ்சன் இருக்கு, அசாதாரண முறையில் இது உயர்ந்திருக்குண்டா, இந்த நிறுவனம் எங்களிட்ட பொதுமக்களுக்கு சொல்லாத ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், இந்த நிறுவனம் வேற ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போறாங்களோ தெரியாது, எங்களுக்கு இன்னும் சொல்லி இருக்க மாட்டார்களோ. விளங்கிச்சு? அதாவது முடிவை எடுக்கக்கூடிய தகவல்களை இன்னும் வெளியிட்டு இல்லையோ தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு போல அதான் இன்னும் கூடுது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சில்லை. விளங்கிச்சு? அப்படி ஒரு பாயிண்டும் இருக்கல. அப்ப அந்த குவேரிய ஒரு ரெகுலேட்டர் இருந்தா அந்த கம்பெனிட்ட இன்குவைர் பண்ணுவாங்க, ஏன் இது இப்படி ஏறுது, ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, நீங்க பொதுமக்களுக்கு சொல்லாத இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு. அதைத்தான் நீங்க இந்த லெட்டர்ல பாப்பீங்க.
we refer to your letter dated adhaavadhu security exchange adhaavadhu angra olungu murai tarappinaraala head of trading and market surveillance ala or kadidham anupapattirukku yen ipdi asaadharanamaana sandai nadavadikai nadaipirudhu அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு ரிப்ளையா தான் இங்க பாருங்க நோ எனி அன்டிஸ்க்ளோஸ் பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இஸ் வித்ஹெல்ட் பை த கம்பெனி நிறுவனம் எதுவும் அசாதாரணமான ஓ மக்களுக்கு தெரியப்படுத்தாத பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இல்லைங்கிறது உறுதிப்படுத்துறாங்க இப்ப ரெகுலேட்டர் இல்லாட்டி தெரியவே வராது தெரிய வராம என்ன நடக்கும் ஆக்கள் இன்னும் இன்னும் வாங்கி கொண்டு இந்த ட்ரப்ல சில நேரம் விழுந்திருப்பாங்க இப்ப இப்படி ஒரு டிஸ்க்ளோஷர் வந்திருக்கிறதுனால அக்களுக்கு தெரியும் ஐயோ அப்படி ஒரு நியூஸுமே இல்லையாமே அப்ப ஏன் இவ்வாறு உயர்ந்திருக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆவாங்க அந்த டிசப்பாயிண்ட காரணம் தான் இங்க பாருங்க 600 ரூபாவா இருந்த பங்கு இப்ப 400 ரூபா குறைஞ்சிட்டு ஒரு நாள்ல 60 ரூபாவால விலை குறைஞ்சிருக்கு அதுக்கு முதல் நாளும் விலை குறைஞ்சிருக்கு சரியா இப்ப இப்படி ஒரு குவேரி பண்றதுக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்கிறதுனால பொதுமக்களுடைய அந்த நம்பிக்கை அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அட்ரஸ் ஆகுது கடைசியாக குறைந்தபட்ச மூலதன வரம்புகள் ஒழுங்குமுறை விகிதங்கள் போன்றவற்றின் மூலம் நிதி இடைத்தரகர்களின் வலுவான தன்மையை மேம்படுத்துவதற்கும் நிதி ஒழுங்குமுறைகள் அவசியம் இது சொன்னோட உங்களுக்கு என்ன ஞாபகத்துல வரும் பாசல் 3 அது பாசல் 3ல தான் ஒரு ஸ்ட்ராங் நிதியல் ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் சிஸ்டம் மற்றும் ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ரெண்டையுமே செய்யறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த பாசல் 3 என்ற ரெகுலேஷன் மூலமா வருதுன்னா அப்பதான் உங்களுக்கு மார்க்கெட்ல வர அந்த சில அதிர்வுகளை தாங்கக்கூடிய சக்தி வருகிறது சரியா இப்ப இந்த ஒழுங்குமுறைகள் அதாவது எங்களுடைய இந்த வரலாற்றிலே அறிமுகப்படுத்தப்பட்ட சில ஒழுங்குமுறைகள் வந்து மைல் ஸ்டோன் ரெகுலேஷன்ஸ் அந்த ரெகுலேஷன்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம் அதாவது 2002ல வந்த சாபேன்ஸ் அண்ட் ஆக்ஸ்லி ஆக்ட் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 2000 ஆண்டுல வந்து என்ரான் என்ற ஒரு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆச்சு world.com என்ற ஒரு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆச்சு அப்படி நிறைய ஐடி அது வந்து சொல்றது .com பஸ்ட் நிறைய அந்த டெக்னாலஜிக்கல் டிரிவன் கம்பெனிஸ் வந்து கலாப்ஸ் ஆகுற டைம் அப்ப அந்த நேரத்துல தான் இந்த கோஆபரேட் கவர்னன்ஸ்ங்கிறது நிறைய அட்ராக்ட் அந்த நிறைய அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணு அப்ப அந்த கோஆபரேட் கவர்னன்ஸ்ங்கிறத அடியா பண்றதுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாகத்தான் இந்த சாபேன்ஸ் அண்ட் ஆக்ஸ்லி ஆக்ட் அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு நடந்த மிக முக்கியமான நிகழ்வு உலகளாவிய ரீதியில வந்து 2008 குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அந்த உலகளாவிய நிதி நெருக்கடி 2008ஆம் ஆண்டுல நடந்த அந்த நிதி நெருக்கடி வந்து உலகளாவிய ரீதியாக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த ஒரு நெருக்கடி சரியா அப்ப அதனினூடாகத்தான் எங்களுக்கு பாசல் 3ங்கிறதும் வந்தது அதோட இந்த US வால் ஸ்ட்ரீட் ரிஃபார்ம் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இப்படி பெருசா சொல்றதை விட சில பேர் Dodd-Frank ஆக்ட் என்றும் சொல்றது அப்ப அதுல என்ன செஞ்சிருக்காங்க அது ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமாக அமைந்ததுன்னா அப்ப இந்த கிரைசிஸ்ல ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நிறைய ரிஸ்கி அசட்ஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க அப்ப அதையெல்லாம் அட்ரஸ் பண்ற விதத்துல தான் இந்த Dodd-Frank ஆக்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது அதோட பாசல் 3 இந்த குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸின் ஊடாக பாசல் 2 இருந்த நிறைய லிமிடேஷன்ஸ் எங்களுக்கு தெரிய வந்தது அப்ப அந்த லிமிடேஷன்ஸ் அட்ரஸ் பண்ற மாதிரி பாசல் 3ங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது அதுல என்னென்ன இருந்தது இக்விட்டிங்கிறது அதாவது மூலதனம்ங்கிறது குவாண்டிட்டி வைஸ் இல்லை அதுல குவாலிட்டியும் முக்கியம் அதாவது Tier 1 கேபிட்டல் அதிகமா இருந்தாதான் அந்த நிறுவனம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப அந்த கம்பசிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பாசல் 3 அதோட
ஸ்டேபிள் ஃபண்டிங், ஒரு ஒரு வங்கிக்கு ஒரு நிதி இடைவிட்டாளர்களுக்கு லிக்விடிட்டி எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கிறதுங்கிறதையும் நாங்க அசஸ் பண்ணணும் என்கிற அந்த ரிக்குவயர்மெண்ட்டையும் இந்த பாசல் த்ரீ தான் அறிமுகப்படுத்தியது. சரி, அப்ப இந்த மூன்றுமே மிக சமீபத்திய விதிமுறைகள் மற்றும் அந்த ரெகுலேட்டரி ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா ஒரு மைல் ஸ்டோன் ரெகுலேஷனா வந்து அமைந்தது. அடுத்ததாக நிதியியல் சேவை வழங்குநர்கள், அதாவது இந்த ஆறு வகைகள், தரகர் மற்றும் வணிகர்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், தரமிடல் முகவர்கள், கொடுக்கடன் பணியகங்கள் அதாவது கிரெடிட் பியூரோஸ், ப்ளூம்பர்க், ராய்ட்டர்ஸ் போன்ற தகவல் வழங்குநர்கள் மற்றும் நிதியியல் பத்திரிகைகள் ஊடகங்கள், இக்கானமிஸ்ட், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஃபைனான்சியல் டைம்ஸ், இவங்க எல்லாம் இருக்கிறது பங்குதாரர்களோ முதலீட்டாளர்களோ நிதி இடையீட்டாளர்களோ அவர்களுடைய அந்த நிதி சார்ந்த முடிவுகளை சரியான விதத்தில் எடுக்கிறதுக்கு உதவுவதற்கான தேவையான அந்த தகவல்களை கொடுக்கும், தகவல் சார்ந்த சேவைகளை கொடுக்கும் வழங்குநர்களாகத்தான் இவர்கள் அமைகிறார். இவங்களுக்குன்னே ஒரு செப்பரேட் சாப்டர் இருக்கு. சரி, அப்ப அந்த சாப்டர்ல நாங்க இவங்களை பத்தி இன் டீட்டெயிலா இன்னும் பார்ப்போம். கடைசியான கூறாக அமைவது நிதியியல் சந்தை உள்கட்டமைப்பு, ஃபைனான்சியல் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இது ஒரு சிஸ்டம், பன்முக அமைப்பு, அதாவது மல்டி லெட்டரல் சிஸ்டம். இதுல இருக்கிற பேங்க்ஸ், பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் மற்றும் ஆபரேட்டர் எல்லோருமே இணைஞ்சு வணிக அதாவது பரிவர்த்தனைகளை பதிவு செய்து திருப்பனவு செய்து மற்றும் அதை நிறைவேற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருக்க ஒரு அமைப்பு தான் இந்த நிதியியல் சந்தை உள்கட்டமைப்பு. சரியா, இப்ப இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உங்களுக்கு இமேஜின் பண்ண சில நேரம் கஷ்டமா இருக்கும், தெரியாம இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட் பேங்கிங்க யோசிங்க, மொபைல் பேங்கிங்க யோசிங்க, அதெல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இவ்வளவு சப்போ முந்தி அப்படி உங்களோட அம்மா அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க, மொபைல் இன்டர்நெட் பேங்கிங்கிறதெல்லாம் இருக்கேன்னு, பிரான்ச்சுக்கே போகணும் பயம் வேற. ஆனா இப்ப பிரான்ச்சுக்கு போற கிரவுட் வெரி வெரி லெஸ், அதுவும் விட்ரோவல் டிபாசிட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு, டிபாசிட்டுக்கும் ஏடிஎம் தான் கூடுதலா, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு வெரி வெரி ரேர், விட்ராவல்ஸ் வெரி வெரி ரேர். எல்லாமே உண்டு ஏடிஎம் இல்லாட்டி மொபைல் பேங்க். சரியா, நிதியியல் சந்தை உள்கட்டமைப்பு என்பதை பற்றி நாங்க படிக்க போகும்போது முக்கியமாக நாங்க பார்க்கிற ரெண்டு நோக்கங்கள் வந்து பாதுகாப்பு மற்றும் செயல்திறன். சரியா, பாதுகாப்பு மற்றும் செயல்திறன். என்ன அந்த பாதுகாப்பு? சேஃப்டி, அதாவது இந்த உள்கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் ஒரு பரிவர்த்தனையில் ஈடுபடும் போது அது சரியான விதத்துல போகுதா, சரியான அக்கவுண்ட்டுக்கு போகுதா, எங்கட இன்ஃபர்மேஷன் டைவர்ஜ் ஆகுதா, அப்படி எல்லாத்தையும் பாக்குறதுன்னா தான் இது அமைஞ்சிருக்கு. சரியா, செயல்திறன், செயல்திறன்ல எஃபிஷியன்சி, எப்படி குயிக்கா, குயிக்காகவும் இருக்கணும், அது நேர்த்தியாகவும் இருக்கணும். எனக்கு இன்னைக்கு மொபைல்ல ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை 2 செகண்ட்ஸ்ல செஞ்சுட்டு நாளைக்கு அதே ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரோ இன்னொரு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை செய்யும் போது 2 hours எடுக்குதுன்னு சொன்னா அது ஒரு செயற்திறன் மிக்க உள்கட்டமைப்பா இல்ல? சரியா, அப்ப நிதியியல் சந்தை உள்கட்டமைப்புகளை பத்தி நாங்க பார்க்கும்போது பாதுகாப்பு மற்றும் செயல்திறன்ங்கிறது மிக மிக முக்கியம். பாதுகாப்பை மட்டும் போக்கஸ் பண்ணி போகும்போது செயற்திறனை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையலாம். அதுதான் சேஃபான பிளாட்ஃபார்ம் என்று சொல்லலாம், ஆனா அது குயிக்கா இல்லை. ஏன்னா நிறைய செக்யூரிட்டி செக்கிங் இருக்கு, இது நீங்களா லாகின் பண்றது நீங்களான்னு பாக்குறதுக்கே நிறைய பிளாக்ஸ் இருந்தா எனக்கு குயிக்கா டிரான்சாக்ஷன் செய்யணுமா? விளங்கிச்சா? அதே மாதிரி குயிக்கா ஒரு டிரான்சாக்ஷன் செய்ய போய் எனக்கு எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸும் இல்லாமா கேளுமா? இல்ல. அப்ப அது ரெண்டையும் பேலன்ஸ் அவுட் பண்ணி போக வேண்டும்.
இலங்கை கொடுப்பனவு தீர்ப்பனவு மற்றும் நிறைவேற்றும் முறைமைகள் தற்போது எங்களிடம் இருக்கும் முறைமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் இமேஜிங் அண்ட் ட்ரங்கேஷன் சிஸ்டம் சொல்றது, அதாவது செக் கிளியரன்ஸுக்காக நாங்கள் பயன்படுத்துறது. இப்போ அது T+1 என்ற பேசிஸ்ல தான் நடக்குது. அதாவது ஒரு இன்டர் பேங்க் செக், இன்டர் பேங்க் செக் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நான் டிபாசிட் பண்ணா அது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல எனக்கு அது ரியலைஸ் ஆகும். சேம் பேங்க் செக்னா சேம் வித்இன் த சேம் டே அது ரியலைஸ் ஆகும். முந்தி அது நினைக்கிறேன் ஒரு நியர்லி T+7 டேஸ் அங்கேயோ எடுத்தது ரியலைஸ் பண்ணி பணம் வருது. அப்ப இப்ப இவ்வளவு குயிக்கா வருதுன்னு பாரு. ஓகே, பிறகு அது செக்ஸுக்கு, அது இல்லாம டிரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸுக்கு ஸ்லிப்ஸ்ங்கிற மெத்தடுக்கு, அதாவது 5 மில்லியனை விட குறைவுன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்லிப்ஸ் ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம்ங்கிறதின் ஊடாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபடலாம். ஆனா இது ரியல் டைம் இல்லை, நான் இப்ப டிரான்சாக்ஷனை செஞ்ச உடனே பணம் போய் விழாது. அதுக்கு வந்து சில சைக்கிள், சில டைம் ஸ்லாட் இருக்கு, அந்த டைம் ஸ்லாட்ல தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். ஆனா உங்களுக்கு ரியல் டைமா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா இப்ப ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மத்த அக்கவுண்ட்ல இப்பவே போய் பணம் விழணும் என்று சொன்னா ரெண்டு விதம் இருக்கு. உண்டு ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதாவது இது 5 மில்லியனை விட அதிகமான குவான்டிட்டிக்கு நாங்க RTGS என்ற மெத்தடை யூஸ் பண்றது. அப்ப அதே நேரத்துல போய் பணம் போய் விழும். ஆனா அதை விட இன்னும் இம்பார்ட்டன்ட் RTGS பேங்க் துறந்தா தானே RTGS செய்யலாம். ஆனா அதை விட அடிஷன் பெனிஃபிட்டா இந்த செஃப்ட் சிஸ்டம், காமன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச், எஸ் நிறைய பேர் சிஸ்டம் சொல்றது அது ஸ்விட்ச். அது என்ன செய்யும், பேங்கிங் டேயோ நான் பேங்கிங் டேயோ லீவோ ஹாலிடேயோ சாட்டர்டேயோ சண்டேயோ ஆஃப்டர் பேங்கிங் அவர்ஸோ 5 o'clockஓ இரவு 12 or 11 உங்களோட மொபைல் உங்களோட ஏடிஎம் பிறகு உங்களோட இன்டர்நெட் 3 வழிகளிலும் பண பரிமாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த வசதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. சரியா, அப்ப இவை தான் எங்க உள்கட்டமைப்புக்காக அமையும் உதாரணங்களாக இருக்கு. சரியா, இனி நாங்க பார்க்க போறது நிதியியல் சந்தை. எல்லா கூறுகளை பத்தி பார்த்தா இனி நாங்க ஃபோக்கஸ் பண்றது நிதியியல். இப்ப நிதியியல் முறைமை என்றால் என்ன, அதுல உள்ள கூறுகள் என்ன, மற்ற கூறுகள் எல்லாத்தையும் நாங்க டீட்டெயிலா பார்த்தோம். இப்ப பாக்குறது ஃபைனான்சியல் மார்க்கெட் என்றால் என்ன, அதுலயே மார்க்கெட்டா என்ன, ரெண்டோ அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்த்து பொருட்களையோ அல்லது ஒரு சேவையோ பரிமாற்றிக்கொள்ளும் ஒரு களம், ஒரு பிளாட்ஃபார்ம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது இன் ரிட்டர்ன் ஃபார் மணி. சரி, அதுதானே நாங்க மார்க்கெட் சொல்றது. அதே மாதிரிதான் ஃபைனான்சியல் மார்க்கெட் அல்லது நிதி சந்தை. இதுல இல்ல ஃபாண்ட்ல ஏதோ நடந்திருக்கு, நான் இந்த ஸ்லைடு திருப்பி ரீப்ளேஸ் பண்றேன். இதுல ஏதோ ஃபாண்ட்டுக்கு நடந்திருக்கு, நாங்க நோட்டை பார்ப்போம். நிதியியல் சந்தையில நீங்க என்ன செய்றீங்க, நிதி கருவியை பரிமாற்றம் செய்யறீங்க. ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இன் ரிட்டர்ன் ஃபார் அகெயின் மணி, பணத்திற்காக நீங்க நிதி கருவிகளை பரிமாற்றம் செய்கிறது தான் நிதியியல் சந்தை. நிதியியல் சந்தையை நாங்கள் கடன் மற்றும் மூலதனம் சந்தை ஆகவும் கருதலாம். ஓகே, இப்ப இந்த நிதியியல் சந்தைகளின் செயற்பாடுகள் என்ன, நிதியியல் சந்தை ஒன்று இருப்பதனால என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்போம். முதலாவது திரவத்தன்மை, அதாவது லிக்விடிட்டி. இப்ப நிதிய ஒரு மார்க்கெட்டை யோசிங்க, ஒரு மார்க்கெட்ல பயர்ஸும் இருப்பாங்க செல்லர்ஸும் இருப்பாங்க. அப்ப எல்லாரும் வந்து கூடும் ஒரு களமாக அமையும் போது எனக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டா எனக்கு எளிதில அங்க போய் வாங்கலாம்.
இன்னொரு இன்னொருவருக்கு அந்த பொருளை விற்கணும்னு சொல்ல எளிதில போய் அந்த பொருளை விற்கலாம். அப்ப நிதியியல் சந்தையோண்டு இருக்கும் போது ஒரு சொத்தினுடைய திரவத்தன்மை அதிகரிக்கும். ஏன்? எனக்கு எந்த நேரத்திலையும் அந்த சொத்தை நியாயமான சந்தை மதிப்பிற்கு உடனடியாக விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்? அதுக்குண்டே ஒரு நிதி சந்தை இருக்கு. அப்ப அந்த சந்தையில போய் குயிக்கா எனக்கு விற்கலாம். ஆனா ஃபைனான்சியல் மார்க்கெட் இல்லாட்டி நான் என்ன செய்வேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்களை அணுக வேண்டி வரும். சில பேருக்கு அந்த சொத்து தேவை இல்லாம இருக்கும். சில பேர் அந்த சொத்தை சந்தை விலையை விட குறைத்து கேட்பார்கள். சில நேரம் எனக்கு சந்தை விலையே தெரியாம போயிருக்குமே, சந்தை விலையே இல்லையா இருக்கும். ஏன்னா அந்த சந்தையே இல்லாத போது எப்படி அதுக்கான விலை எனக்கு தெரியப்படும்? விளங்கிச்சேன். அப்ப நிதி சந்தை இருக்கும் இடத்துல திரவத்தன்மை என்பது அமைகிறது. லிக்விடிட்டி, அந்த அசட்டுக்கான கரெக்ட் ப்ரைஸ்ல எனக்கு அந்த அசட்டை விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, குறைந்த பரிவர்த்தனை செலவு, டிரான்சாக்ஷன் காஸ்டும் எனக்கு குறை. விளங்கிச்ச? அதுதான் ஹை லிக்விடிட்டி என்று சொல்றது. ஓகே, அதோட அடுத்தது வந்து பிரைஸ் டிஸ்கவரி. இது நீங்க பிரைஸ் டிஸ்கவரின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப ஒரு மார்க்கெட் இருக்கும் போது, ஒரு மார்க்கெட்ல வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, விற்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய அந்த விலைகளை பொறுத்து தான் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு பிரைஸ் டிட்டர்மைன் ஆகும். விளங்கிச்ச? இப்ப யாருமே இதை வாங்குறதுக்கு மார்க்கெட் இல்ல, விற்கிறதுக்கு மார்க்கெட் இல்ல, நான் தான் போய் தேடி தேடி விற்கணும்னு சொன்னா ஒரு ஆள் ஒரு விலையை சொல்வது, இன்னொரு ஆள் இன்னொரு விலையை சொல்வது. ஆனா ஒரு சந்தையிலே அனைவரும் கூடி இருக்கும், அனைவரும் இருக்கும் ஒரு சந்தை இருக்கும் போது அங்க ஒரு கான்சியஸ், ஒரு சந்தை விலை அமையப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்த பங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா சந்தை விலை வந்து 10 ரூபாய் 20 சதம். இது என்ன, ஒரு ஆள் தீர்மானிக்கப்பட்டதா? இல்ல, அனைத்து பங்கு விற்பனையாளர்களும் முதலீட்டாளர்களும் சேர்ந்து வர்த்தகம் செய்யப்படும் விலைகளை பொறுத்து தான் இந்த விலை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. விளங்கிச்சா? ஒரு ஆளுக்கு இதை விட அதிகமா விலைன்னு சொல்ல முடியாது, இதை விட குறைவான விலையும் சொல்ல முடியாது. அதுலதான் சந்தை விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இப்ப இந்த சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்ட உடன் வருகிற இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, இப்ப எனக்கு தெரியுமண்டா இந்த வாட்டர் பாட்டில் விலை 100 ரூபான்னு, இப்படி ஒரு பேக்கே இருந்தா எனக்கு தெரியும் 100 ரூபா படி நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த முழு பேக்குக்குமான மதிப்பு எனக்கு தெரியும். விளங்கிச்ச? அதே மாதிரி எனக்கு ஒரு பங்கினுடைய விலை 10 ரூபாய் என்று தெரிய வந்தார், ஒரு பங்கிற்கான சந்தை விலை 10 ரூபாய் என்று சொன்னா அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனத்தினுடைய மதிப்பையே என்னால மதிப்பிட முடிகிறது. எப்படி? ஒரு பங்கு 10 ரூபான்னு சொன்னா அந்த நிறுவனத்திடம் இருந்து இருக்கிற மற்ற பங்குகள் மொத்த பங்கு தொகையையும் எடுத்து 10 ஆல பெருக்கினா அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பையே என்னால காண முடிகிறது. அப்ப அந்த அசட் வேலுவேஷனுக்கு எனக்கு இது இம்பார்ட்டன்ட். அது ஒரு வழி. இன்னொன்று, ஒரு ஒரு வகையான ஒரு நிதி சொத்து இந்த விலைக்கு தான் போகுதுண்டா, அதை ஒத்தின அதை ஒத்த பண்புகளை கொண்ட மற்ற நிதி சொத்தும் அதே விலையில தான் போகணும், அதை விட அதிகமான விலைக்கு போகல. உதாரணத்துக்கு இப்ப திரைசேரி உண்டியல் எடுத்துக்கொள்ளுங்களேன். திரைசேரி உண்டியல் 3 மாத காலத்திற்கான ட்ரெஷரி பில் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு ரேட் இருக்கு, சரியா? அந்த ரேட்டை பொறுத்து தான் ஒரு கம்பெனி 3 மாத காலத்துக்கு வர்த்தக பத்திரங்களை வெளியிடுறாங்கன்னு வைங்களே. அப்ப அந்த திரைசேரி உண்டியலுக்கான ரேட் தான் பேஸ் ரேட்டா அமையும், அதை பொறுத்து தான் அந்த வர்த்தக பத்திரத்துக்கான ரேட் அமையும். விளங்கிச்ச? அப்ப ஒரு வழிகாட்டியாக இது அமைகிறது சொத்துக்களை மதிப்பீடு செய்வதற்கு.
மூலதனத்தை திரட்டுதல். ஒரு நிதி சந்தை இருப்பதனால எளிதில் பணம் தேவைப்படும் அந்த பற்றாக்குறை அலகுகளுக்கு, டெபிசிட் யூனிட்டுக்கு தங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தங்களுக்கு தேவையான கேபிட்டல், மூலதனத்தை தேடக்கூடிய ஒரு களமாக இது அமைகிறது. உதாரணத்துக்கு எங்கட நிறுவனங்களுக்கு தெரியும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்கிறதுக்கு போனா உண்டு, பங்குகளை வெளியிட்டு பணம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தொகுதி கடன்களை வெளியிட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்ப ஒரு இடத்துல ஒரு களத்திற்கு சென்று பண மூலதனத்தை திரட்டு கொள்ளக்கூடிய ஒரு விதமாக ஒரு ஒரு களமாக அமையும் போது நிதி சந்தைங்கிறது மிக மிக முக்கியம். அது அது இல்லாட்டி எனக்கு ஒரு இடத்துல போய் எல்லாத்தையும் செய்யல, விளங்கிச்சு. அப்ப அது இருக்கிறதுனால தான் எனக்கு மூலதனத்தை திரட்டும் வாய்ப்பு அமைகிறது. அதே மாதிரி இப்ப மூலதனத்தை திரட்டுவதற்கு ஒரு களமாக அமையும் அதே நிடம் முதலீடுகளை மேற்கொள்ளவும் ஒரு களமாக அமையும் விதத்துலதான் அது இருக்கு. என்னடா, ஒரு ஆள் அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் போய் கேபிட்டல் ரேஸ் பண்ணணும்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் ஆக்கள் போய் பணத்தையும் போடவன், முதலீடும் செய்யவன், விளங்கிச்சு. அப்ப எனக்கு பேங்க்ஸ் டிபாசிட்ஸ் எல்லாம் அது அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கு இன்னும் அதிக பணம் தேவை, அதிக வருமானம் தேவைன்னு சொன்னா நான் பங்கு சந்தையை அணுகி எனக்கு அங்க பணத்தை போடலாம். அப்ப முதலீடு செய்வதற்கு ஒரு களமாக அமைகிறது இந்த நிதி சந்தைகள். எனக்கு தெரியும் பங்குகள்னு சொன்னா பங்கு சந்தை, தொகுதி கடன்கள்னா தொகுதி கடன்களுக்கான சந்தையாக இருக்கும், அது ஆப்ரேட் ஆகுறது எங்களுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில தான். பிறகு வேற ஏதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அப்படி ஒரு நிதி சந்தை இருக்கும் போது நீங்கள் அந்த சந்தையை தான் அணுகுவீர்கள். அப்படி ஒரு எளிதாக்கி அமையப்பட்டிருக்கு. சரியா, அடுத்தது இடர் நேர்வு முகாமைத்துவம். அதாவது உங்களுக்கு உங்களுக்கு தேவையான சொத்துக்களை வைத்துக்கொண்டு, இடர்நேர்வு குறைந்த சொத்துக்களை உங்களிடம் வைத்துக் கொண்டு, இடர்நேர்வு அதிகமாக இருக்கும் சொத்துக்களை எளிதில் விற்கக்கூடிய ஒரு விதமாக நிதி சந்தைகள் இருந்தால் அமையும். நிதி சந்தை இல்லாட்டி அதிகம் ஹை ரிஸ்கி அசட்டையும் உங்கள்ட்டே வச்சிருக்கணும் யாராவது நாள் வாங்குற மட்டும். ஆனா இங்க ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களிடம் இருக்கிற ஒரு அசட் ஹை ரிஸ்கி அசட்னு சொன்னா உடனடியாக அதை விற்கலாம். ஏன்னா லிக்விடிட்டி இருக்கு, குயிக்கா உங்களுக்கு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, விளங்கிச்சா. ஸோ அதனூடாக இடர் நேர்வு முகாமைத்துவப்படுத்தப்படுகிறது. கடைசியாக பரிவர்த்தனை செலவுகளை குறைத்தல். ஒரு சந்தையில உங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்யலாம், நிறைய முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள், நிறைய விற்பனையா வெளியீட்டாளர்கள் இருக்கிறார்கள். அப்ப நீங்க போய் அணுகி தேடி பணம் செலுத்தி தேட தேவையில்லை, எல்லாமே ஒரு இடத்திலே இருக்கு. சரியா, அடுத்துதான் நாங்க பாக்குறது முறை சார்ந்த மற்றும் முறை சாரா சந்தைகள். இப்ப நிதி சந்தைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா தொடக்கத்துல எல்லா நிதி சந்தைகளும் முறை சாரா நிதி சந்தைகளாகத்தான் இருந்தது. அதாவது இன்ஃபார்மல் மார்க்கெட்ஸ். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பண தேவை இருந்துச்சுன்னா வங்கியிடம் இருந்து வங்கிகளிடம் போகாமல் கூடுதலா போறது ரோட்டிலேயே இருக்கிற சில நேரம் உங்களுக்கு பணம் கொடுக்கின்ற பக்கத்து வீட்டு ஆளா இருக்கலாம், பிறகு ஒரு சீட்டு முறை மூலமாக பணம் கொடுப்பவர்கள் இருக்கான், வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் இருக்கிறாங்க. சரி, அவங்களை அணுகித்தான் உங்களோட பண தேவையை பூர்த்தி செய்வேன் முந்தி. பிறகு காலப்போக்கில் இந்த முறைசாரா சந்தைகளில் வரக்கூடிய சில பிரச்சனைகளினால முறை சார்ந்த அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தைகளுக்கான கேள்வி அதிகரித்தது. அதாவது அந்த ரிக்குவயர்மெண்ட் ஃபார் ஃபார்மலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. சரி, ஃபார்மலைசேஷன்னா என்ன, இவங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணால் சும்மா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, டாக்குமெண்ட் இருக்கு, கேவைசி இருக்கு, எப்படி காசு வருது அப்படி எல்லாத்தையும் போட்டு தான் இங்க வந்து அமைகிறது.
இங்க இந்த ஃபார்மலைஸ்ட் மார்க்கெட்ல வந்து அமைகிறது. இன்ஃபார்மல் மார்க்கெட்ல அப்படியெல்லாம் இல்லை. நீங்க பக்கத்து வீட்டாட்ட பணம் கேட்கறது கேவைசி ஃபில் பண்ணி கொடுப்பீங்களா இல்லையே? சீட்டு முறை மேல எழுதி கொடுப்பீங்களா இல்லையே? விளைச்சா அப்ப டாக்குமெண்டேஷன் ரெகுலேஷன் குறைய, சீட்டு முறை மேல யாராவது சீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க்குக்கு போயிடுமா? இல்லாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட்டை தான் முறை சாரா அல்லது அமைப்பு சாரா சந்தைகள்னு சொல்றேன். இந்த அமைப்பு சாரா சந்தைகளிடம் இருந்து முறையான சந்தைகளுக்கான தேவை அதிகரிக்கப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. முதலாவது லிக்விடிட்டி. ஏன் லிக்விடிட்டி? இப்ப முறை சாரா சந்தைகள்ல வந்து உங்களுக்கு தேவையான ஓ நீங்கள் எண்ணிய சந்தை விலை சில நேரம் கிடைக்காது. ஏனென்றா நீங்க ஒரு ஆளு தானே போய் அணுகிறீர்கள். ஏன்னா நிறைய பேர் அணுகக்கூடியதுக்கு ஒரு ஃபார்மலைஸ் மார்க்கெட் இல்லை. விளைச்சா ஒரு ஆளை போய் செய்யும் போது அவர் சொல்ற அவர் சொல்றதுதான் சட்டம். அவர் சொன்ன விலைக்குத்தான் வாங்குவார். விளங்கிச்சா? ஆனா ஒரு ஃபார்மலைஸ் மார்க்கெட்டுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இல்ல இந்த சொத்துக்கு சந்தை விலை இவ்வளவுதான். புரிஞ்சா? அப்ப அந்த லிக்விடிட்டிங்கிறது அந்த ஃபார்மலைஸ் மார்க்கெட்ல கிடைக்கிறதுனால நிறைய பேர் இந்த முறைசாரா சந்தைகளிடம் இருந்து விலகி இருக்கிறார்கள். அதோட டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை. இப்ப நீங்க உங்களோட நகை ஒன்றை அடகு வச்சு பணம் பெற்றுக்கொள்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஒரு வங்கிட்ட அணுகும் போது அந்த வங்கி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஒரு பவுன நாங்க இந்த விலைக்கு தான் அடுப்போம். நான் போனாலும் அதுதான், நீங்க போனாலும் அப்படித்தான், ஒரு விலை. அது டிரான்ஸ்பேரன்ட். சரி, ஆனா நான் பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட போறேன், எனக்கு அவசரத்துக்கு அடகு வச்சு பணம் கேட்கு. அப்ப அவர் சில நேரம் எனக்கு ஒரு பவுன 85,000 கொடுத்திருப்பார், உங்களுக்கு 75,000 கொடுத்துருப்பேன், இன்னொரு ஆளுக்கு 100,000 கொடுத்துருப்பேன். அப்ப அங்க வெளிப்படைத்தன்மை இல்லை. அதே மாதிரிதான் வட்டிக்கு பணம் கொடுக்கறாங்க, எனக்கு அதிக வட்டி கொடுத்துருப்பார், 16%, உங்களுக்கு 10%. அப்படி வெளிப்படைத்தன்மை இல்லை. ஏன்? என்ன தகவல் அறியாமை. எனக்கு உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வராது, அந்த நம்பிக்கையிலதான் அது செய்யறாங்க. ஆனா ஒரு ஃபார்மலைஸ் மார்க்கெட்ல இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவும் இருக்கிறதுனால அதிக வெளிப்படைத்தன்மை இருக்கு. சரி, அதன் அந்த காரணத்தினாலையும் இன்ஃபார்மல் மார்க்கெட்ல இருந்து நிறைய பேர் ஃபார்மல் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அடுத்தது நம்பிக்கை, நம்பிக்கை நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. இப்போ ஒரு பேங்க்ல போய் கடன் அடகு வாங்கோட ஜுவல்லரி அடகு வச்சு பணம் பெற்றுக்கொண்டா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, நான் இங்க அடகு வச்சேன், இந்த இவ்வளவு பவுன், அப்படி எல்லாமே டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா மக்கள் உங்களுக்கு தெரியும், இது ஒரு வங்கி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை களவெடுத்து களவெடுக்கப்படாது, அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல தான் போய் நீங்க வைப்பீங்க. ஆனா நீங்க பக்கத்து விட்டு ஆளை கொடுக்குறீங்கன்னு வைங்க, திடீர்னு வந்தால் வந்து இல்லையே அப்படி ஒரு நகையை நீங்க அடகு வைக்கலன்னு சொன்னா நான் நீங்க எங்க போவீங்க? விளைச்சா? அப்ப அந்த ரிலையபிலிட்டிங்கிற ஃபேக்டரும் ஃபார்மல் மார்க்கெட்ல இருக்கு. ஏன்? அதுக்கான டாக்குமெண்டரி எவிடன்ஸ் உண்டு. சரியா? அடுத்தது இன்கேஸ் ஒரு ஏதாவது மிஸ்மேட்ச் நடந்துட்டு யாராவது ஒரு ஆள் சீட் பண்ணிட்டாங்க. இப்ப இன்ஃபார்மல் மார்க்கெட் முறைசாரா சந்தைகள்ல அப்படி ஒரு மோசடி நிகழ்ந்திருந்தால் உங்களுக்கு அந்த மோசடிக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா? இயலாது. ஏன்? அது ஒரு இன்ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட், உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்காது, சில நேரம் லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்காது. விளங்கிச்சா? ஆனா ஒரு ஃபார்மலைஸ் மார்க்கெட்னு சொன்னா உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு. நான் இங்கே இவ்வளவுத்த முதலீடு வச்சிருக்கிறேன், முதலீடு பண்ணேன், ஆனா எனக்கு கிடைக்கல. விளங்கிச்சா? அது சென்ட்ரல் பேங்க்ல அத்தனை இந்த ஆத்தரைஸ் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில ஆத்தரைஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் மூலமா பணம் வரும். ஆனா தெரியாத ஒரு சீட்டு முறையில போட்டு காசு இருந்தா ஒன்றுமே இல்லை. விளங்கிச்சா? அதன் ஊடாக ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தையில முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு வந்தமைகிறது. அதனாலேயும் நிறைய பேர் இந்த ஃபார்மலைஸ் மார்க்கெட்டை விரும்புகின்றார். சரியா? மற்றது அடுத்ததாக இருக்கிறது இந்த இன்ட்ரெஸ்ட்,
முதலீட்டாளர்கள் நலன்களையும் மற்றும் நிதி சந்தை பங்கேற்பாளர்கள் நலன்களையும் பாதுகாக்கும் முறையாகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. விளங்கிச்சா? அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்வேஸ் இன் மைண்ட், அந்த ரெகுலேஷன்ல அதுதான் இருக்கு. அப்ப நிறைய பேருக்கு ஒரு ஒழுங்கு முறை முறையாக அமைக்கப்பட்ட ஒரு சந்தையில போய் முதலீடு செய்வதற்கு விருப்பப்படுவாங்க. கடைசியாக குறைந்த பரிவர்த்தனை செலவுகள். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தையில எனக்கு டிரான்சாக்ஷனுக்கு போற காஸ்ட் வெரி வெரி லெஸ். ஒரு பேங்க்குக்கு போயாச்சு, ஒரு இடத்துக்கு போயாச்சு, இந்த வேலையை செஞ்சாச்சு, வந்தாச்சு. ஆனா முறை சாரா அமைப்புகளில் என்ன நடக்கிறது? நான் ஒரு இடத்துல போவேன், அவர் அதிக வட்டிய சொல்லுவேன், அப்ப நான் இன்னொரு இடத்துக்கு போவேன், அவர் இன்னொரு வட்டிய சொல்லுவார். அப்ப எனக்கு அந்த பரிவர்த்தனை செய்வதற்கான காலம் மற்றும் செலவு அதிகம். ஓகே, அதுவும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். கடைசியா நாங்க பாக்குறது இப்ப இந்த நிதி சந்தைகள், சரி முறைசாரா சந்தைகள்ல இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தைகளாக பரிமாற்றம் அடைந்திருக்கிறது. இது இன்னும் பல மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றதா இல்லையா என்று கேட்டா, ஆம், நிதி சந்தை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு சந்தை. ஏன்? நிறைய காரணிகள் மாறும்போது இந்த நிதி சந்தையும் மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன என்று பார்ப்போம். மிக மிக முக்கியமான காரணம் தொழில்நுட்பம், டெக்னாலஜி. ஏன் இந்த டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட்? எக்ஸாம்பிள், பிட்காயின். வர்ச்சுவல் கரன்சிங்கிறது டெவலப் ஆனோன்னு பிட்காயின்ங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி நிதி சந்தைகளுக்கான நிதி சந்தைகளின் நடவடிக்கைகள் மாறிக்கொண்டு வருகிறது. அதுலேயும் அந்த பிளாக்செயின் டெக்னாலஜிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆன உடனே என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வருது. ஆப்வியஸ்லி டெக்னாலஜிங்கிறது டெவலப் ஆகும் போது ஃபைனான்சியல் மார்க்கெட்டும் கட்டாயமாக டெவலப் ஆகும். அந்த மாற்றம் வருகிறது. ஏன்னா மேனுவல் சிஸ்டம்ல இருந்து எப்படி ஐடி சிஸ்டமுக்கு நீங்க மாறினீங்களோ, அந்த ஐடி சிஸ்டம் டெவலப் ஆக ஃபைனான்சியல் மார்க்கெட் வே, அந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கிற விதங்கள் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கு. அதோட கட்டுப்பாட்டு நீக்கம், அதாவது முந்தி நிதி சந்தைகள் இயங்குவதற்கு அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த ஒரு காலம். ஆனா போக போக இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது, முழுமையாக இல்ல தளர்த்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு வகையான ஒரு தளர்வை நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலாக்ஸின் ஊடாக நிறுவனங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீடம் டு ஆக்ட், ஒரு ப்ராடர் ஃப்ரேம் ஒர்க். ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் கொடுக்காம ஒரு ப்ராடர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் நீங்க செயல்பட வேண்டும். அப்ப இந்த கட்டுப்பாட்டு நீக்கத்தின் ஊடாகவும் புதிய நிதி கருவிகள், புதிய புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இவையும் நிதி சந்தைகளில் தாக்கத்தை செலுத்துகின்றன. இந்த கட்டுப்பாட்டு நீக்கத்தோடைய வருகிறதோண்டுதான் இந்த தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன். அதாவது உள்நாட்டு சந்தையில உள்நாட்டு நிறுவனங்கள் மட்டுமில்ல, வெளிநாட்டு நிறுவனங்களையும் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். அப்படி லிபரலைஸ், ஓபன் ஆகும் போது என்ன நடக்கும்? வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டு சந்தையில வரும்போது அவங்க சும்மா வர்றது இல்லை, அவங்களோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்ட் பிளாட்ஃபார்ம், அது எல்லாத்தோடையும் தான் வருவாங்க. இப்ப எங்களோட நாட்டுல ஒரு இன்டர்நேஷனல் பேங்க் வரும்போது அவங்களோட புது புது சிஸ்டம்ஸோட தான் வருவாங்க. அப்ப அதை வச்சு எங்களோட உள்நாட்டு வங்கிகள் படித்து கொண்டு இன்னும் முன்னேறுவார்கள். விளங்கிச்சா? அப்ப அதனால எங்களோட மார்க்கெட்ஸ் இன்னும் டெவலப் ஆகும். கடைசியாக உலகமயமாக்கல், குளோபலைசேஷன். இப்படி தளர்த்தப்படுதல் மற்றும் கட்டுப்பாட்டு நீக்கம் இதனின் ஊடாக என்ன நடக்கிறது? நாங்க இன்னும் க்ளோஸ் ஆகிறோம், அதாவது
யூஎஸ்ல ஒரு டெவலப்மெண்ட், யூஎஸ் கம்பெனியில ஹெட் குவார்டர்ஸ் ஒரு டெவலப்மெண்ட் நடந்தா அதுல பிரான்ச் எங்க நாட்டுல இருந்தா அந்த மாற்றம் எங்கள்கிட்டையும் வரும். அப்ப குளோபலைசேஷன்ல என்ன நடக்கிறது, ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய சில அபிவிருத்திகள் தோ பிந்தி போனாலும் எப்பயாவது ஒரு நாள் எங்கள்கிட்டையும் வந்தடையும். அதற்கு சரியான உதாரணம் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிறது. நீங்க போகும்போது படிப்பீங்க, இன்னும் நாங்க ஃபைனான்சியல் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டை படிக்கும் போது இது படிப்பீங்க. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிறத நீங்க எடுத்துக்கோனீங்கன்னா அது யூஎஸ்ல 1960ஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆனது, ஆனா எங்களுக்கு போன வருஷம் தான் வந்தது. ஆனாலும் பிந்தி வந்தாலும் அந்த மாற்றம்ங்கிறது எங்களை வந்தடைஞ்சு விட்டது. சரி, அப்ப குளோபலைசேஷனின் ஊடாகவும் பல நாடுகள்ல நடக்கிறது எங்கட நிதி சந்தையையும் வந்து பாதிக்கிறது. சரி, அப்ப இந்த நாலு காரணிகளும் எப்ப இருக்கிறது, நாலு காரணிகள் இருக்க இருக்க எங்களுடைய அல்லது உலகளாவிய ரீதிய அனைத்து நிதி சந்தைகளும் மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது, உயர்ந்து கொண்டே வருகிறது, அதுல டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகி கொண்டே செல்லும். சரியா, அதோட எங்கட இந்த வாரத்துக்கான பாடம் முடிவடைகிறது. இந்த ஃபாண்ட்னால வார இந்த இதை நான் திருப்பி ரீப்ளேஸ் பண்றேன், உங்களுக்கு அப்ப கொஞ்சம் கிளியர் ஆகும். ஆனா எனிவே நோட்லயுமே அது இருக்கு, உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அதோட எங்கட இந்த வார பாடம் முடிவடைகிறது. அடுத்த வாரம் நாங்க நிதியியல் சந்தைகளை வகைப்படுத்தல் என்பதை பற்றி பார்க்க போறோம். சரியா, கேட்டுக்கொண்டதற்கு நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.